இருக்கிறார்கள். அதனால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை இந்த பலிப்பிடத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவரே, மகனுடைய பலன் அல்ல, பராக்கிரம் அல்ல, ஞானம் இல்லை, ஆண்டவரே கத்தர் ஒருவரே மகன் மூலமாய் இடைப்பட போகிறேர். இந்த மாலை கத்தர் எங்கள் மத்தியிலே பேச போகிறேர். இந்த மாலை ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வரப்போகிறது. நாங்கள் சத்தியத்தை கேட்கும்போது விடுதலை அடைய போகிறோம். கத்தர் பெரியவர். எதிர்ப்பான சக்திகளை எல்லாவற்றையும் முட்டைக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதற்காக நாங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது எங்கள் கண்கள் திறக்கப்பட கத்தர் கிருபை செய்வீராக. உங்கள் நாமத்தை நாங்கள் எல்லாரும் மகிமைப்படுத்துகிறோம். கத்தர் பெரியவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய மத்தியில் இன்றைக்கு மாலை தேவ செய்தியை கொண்டு வர தேவனுடைய தாசன் பாஸ்டர் ஜான் டைட்டஸ் ஆல் த வே ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஐ ஹட் மிஸ்டேக்கன்லி அனௌன்ஸ் சேயிங் தட் இட் இஸ் யூகே, பட் ஐ ஹவ் கரெக்டட் மை செல்ஃப். பாஸ்டர் he comes all the way from USA. So praise the Lord. ஒரு பெரிய கைத்தட்ட கொடுத்து தேவதாசனை நம் மத்தியில் நாம் வரவேற்போமாக. கர்த்தர் பெரியவர். Praise the Lord. ஹல்லேலூயா. நல்ல வால்யூம் கொஞ்சம் ஓரளவு குறைச்சிருங்கப்பா, நான் ரொம்ப சத்தமாக பேசுவேன். Yeah. It's nice to be with you this evening. I'm really, it's a pure pleasure to be with the Praise Emmanuel Assembly this evening, and also recommend my wife to come forward and give a word of greetings into the church. Good evening, everyone. It's such an honor and a privilege to be here with you all. எல்லாருக்கும் மாலை வணக்கம். உங்களோடு எல்லாருக்கும் இந்த சாயங்கால வேளை கூட இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. We love being in Malaysia. We love being here. We love ministering here, and we love the people. Malaysia la irupadhu engalukku migavum oru santoshamana oru karyam. Malaysiavum engalukku priyam, inga irukkira makkalum engalukku priyam. So just a little background, because everyone wonders how we wind up with this combination. Thanks. Oru chinna background kuduthalam nanichen, ena nariya perthukku inga curiosity irukum. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க? And of course I mean because I'm blonde and he's bald. You just say bald and beautiful. Yeah, yeah. I came from the US to India in 2011. 2011 ஒரு இடத்துல நான் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தேன். And I was working there with a women's shelter. அங்க இருந்ததால பெண்களுக்கு உண்டான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். And in packing up and moving to the other side of the world, I had kind of surrendered any idea of ever getting married. நான் அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு வருகிற பொழுது கல்யாண ஆசையே அப்படியே நான் மூட்டை கட்டி வச்சு கர்த்தருடைய பாதத்துல வச்சிட்டேன்னு கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. I kind of thought that was impossible at that point. சில காரியத்தை நம்ம ஆண்டவர சரண்டர் பண்றோம்னு சொன்னோம்னா சரி ஆண்டவரே இது நடக்க போறது இல்ல அப்படி நம்ம மனசுல நினைச்சுக்கிறேன் அந்த மாதிரி. But the beautiful thing is when we totally surrender, God brings things in unexpected ways. ஆனா உண்மையாய் சொல்ல வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய கரத்தில் எப்போது நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போது தேவன் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Amen. And the best part is it's 1000 times better than anything we could have planned. ஆனா அது ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் நாம் நினைக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் 1000 மடங்கு ஆகிலும் மேலான ஒரு திட்டத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். So John came to preach special meetings at the church I was attending. நான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த சபையிலே ஜான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பேச வந்தாரு. அழகுல மயங்கிட்டாங்க, சொல்ல போறாங்க. And it was pretty much instantly we knew this is what God had planned for us. ஆனா அந்த நேரத்துல தேவன் எங்களுக்கு சில காரியங்களை அடுத்து ஒரு சில வாரங்களில் வெளிப்படுத்தினார். அப்படியாக We got married after that, didn't we? Yes, we got married after that. And we've been traveling and ministering ever since together. நாங்க ரெண்டு பேரும் 2015 ஆவ இடத்துல இருந்து ஒன்றாக பயணம் செய்து தேவனுடைய வார்த்தையையும் ஊழியத்தையும் ஒன்றாய் செய்து வருகிறோம். My encouragement for you tonight is this. இந்த சாயங்கால வேளையில கூட நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால் The best gospel you can preach is letting God be glorified in your life. உண்மையான ஒரு சுவிசேஷத்தை வாழ்க்கையில் பிரசங்கிக்கணும்னு நினைச்சா
தேவன் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆளுகை செய்து அவரே நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும் என்று எப்போது நம்ம வந்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அதுவே இந்த உலகத்தின் சிறந்த சுவிசேஷமாய் மாறும். We visit churches around the world. உலகம் பூரா பயணம் பண்ணி பல சபைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். And one thing is constantly the same, it is getting harder and harder to be able to share our faith. ஆனா ஒரு காரியத்தை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும், காலம் கடக்க கடக்க கடைசி காலத்துல நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்முடைய நம்பிக்கை குறித்து பேசுவது மிகவும் கடினமாக கொண்டே இருக்கிறது. Persecution is on the rise. உபத்திரவ காலத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். But that's no surprise to us, that's something we knew was coming. நமக்கு ஒன்றும் அது பெரிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லை, ஏன்னா தேவன் சொன்னார் கடைசி காலம் இப்படிதான் இருக்க போகுது என்று சொல்லி அந்த காலத்துக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். The good news is the darker it is the brighter the light shines. ஆனா இதுல ஒரு நல்ல ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் எவ்வளவு அளவுக்கு சாத்தான் இருள போறானோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை மிகவும் வெளியரங்கமாய் இறங்கும். And the best witness is when the God of the universe steps into your life story and makes something beautiful happen. ஆனா தேவன் சொல்றது என்னன்னா உண்மையிலேயே ஒரு அற்புதமான சாட்சி என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் இருளான சூழ்நிலைக்குள்ளாக தேவன் பிரவேசிக்கிற அந்த கணம் உலகத்துக்கே ஒரு சாட்சியாய் மாறும். Turn with me to Isaiah 49. என்னோடு கூட ஏசாயா 49வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. இடத்துல தமிழ் வேதாகமம் இல்ல, யாராவது ஒருவர் தமிழ்ல வேதாகமத்தை வாசித்தால் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீடியா டீம் Isaiah 49 verse 7. என்ன பாஸ் இப்படி போஸ்ட் பண்ணி மாட்டி விட்டீங்க அப்படின்றீங்களா? சரி, ஏசாயா 49:7. Amen. Hallelujah. Amen. Just as God was glorified in the life of Jesus. இயேசுவின் வாழ்க்கையில தேவன் எப்படி ஒரு புரட்டி போடுகிற ஒரு கணத்தை வைத்து மகிமையை உண்டாக்கினாரோ. He wants to be glorified in your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்பட விரும்புகிறார். To the one who is hated. எந்த அளவுக்கு அவரை வெறுத்தாங்க. To the one the whole nation looks down on. எந்த அளவுக்கு அவருடைய தேசங்கள் அவரை கீழ பார்த்துச்சு. To the one who seems to be under everyone else. எல்லாருக்கும் கீழ போன ஒரு மாதிரி ஒரு நிமிஷத்துல அவர் போனாரு. King shall arise and see. ஆனா அவர் எழும்பி பிரகாசித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Princes will come and worship because of the Lord who is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் ராஜாக்களும் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். Sometimes in our culture it is much more appropriate to hide everything that's going wrong. நம்முடைய வாழ்க்கையினுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் கொஞ்சம் தவறா போயிருச்சுன்னா அதை எப்படிலாம் மூடி மறைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, கண்டிப்பா சர்ச்சில் இருக்க எவனுக்கும் நம்ம வீட்டில் நடக்கிற காரியம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மூடி மறைக்க பார்ப்போம். We have to look strong, we have to look put together. எல்லாத்துக்கும் முன்னாடி நல்லா மேக்கப்லாம் போட்டு நல்லா அப்படியே திடமா இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்குவோம். Even especially when we come into church. அது முக்கியமா சர்ச்சுக்கு வரும்போது என்ன சிஸ்டர் எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். Right? I remember growing up, Sunday mornings were the most hectic. நான் வளருகிற போது சண்டே மார்னிங் தான் கொஞ்சம் ஒரு டென்ஷனான மார்னிங். அப்பா அன்னைக்கு கொஞ்சம் கோபமாவே இருப்பாரு, சீக்கிரம் கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி. Everything had to be ironed. Face had to be washed, hair had to be done, everything perfect. சண்டே போற முன்னாடி அப்படியே பக்காவா கிளம்பி இருக்கணும். வீட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சர்ச்சில் யாருக்கு தெரியவே கூடாது. We had to put on our church clothes and our church presence. நல்ல சர்ச் க்ளோத்ஸ் மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு ஒரு அட்டையர் வச்சிருப்போம், அதையும் கொஞ்சம் அப்படியே போட்டுக்குவோம். அப்ப சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பக்தி பரவசத்தோட. But if we can do it all by ourselves then there's no room for God's grace. ஆனா செல்லத்துல நாம எவ்வளவுதான் மறைத்தாலுமே அதெல்லாம் நம்மளுடைய பலத்திலே நாம செஞ்சிட்டோம்னா தேவன் மகிமை பெறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும். Sometimes we need to be vulnerable about what we have going on. Because God is going to be glorified in that situation. சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் வெளியரங்கமானது குறித்து நம்ம கவலைப்படாம இருக்கணும். ஏன்னா எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில சில நேரத்துல மானத்தை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட மறுபடியும் என் தேவன் மகிமைப்பட போறக்கூடிய கணமோ அது வெளியரங்கமா இருக்க போகிறது. எந்த இடத்துல சிறுமைப்பட்டோனோ அதே இடத்துல தேவனை உயர்த்தி வைக்க போகிறார்.
We need to be real and honest, especially with the people living around us. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில நேரத்துல பார்க்கும்படி நாம் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Because the miracle God is going to bring in your life will speak volumes to them. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிற அந்த அற்புதம் பல வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய அற்புதம் அவருடைய குற்ற நன்மையை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற இடத்திலே பேசும். We all have struggles, we all have issues. The only answer is Jesus. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு, நம்ம எல்லாருக்குமே போராட்டம் உண்டு. நம்ம எல்லாருடைய சூழ்நிலையும் மகிமைப்பட போகிறவர் நம்முடைய தேவன். Amen, and that is a gospel that will preach to everyone around. அந்த சுவிசேஷம் வார்த்தை சொல்லாமலே எல்லாரும் காணத்தக்க அது வெளியரங்கமாகும். I love that this church is placed here amidst all of these apartment buildings. எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம் என்னன்னா இந்த சபை இத்தனை குடியிருப்புகளின் மத்தியிலே நாட்டப்பட்டிருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். God has placed you in the center of all of these people in your life. இவ்வளவு ஜனங்களின் மத்தியில தேவன் உங்களை இந்த இடத்துல நிறுவி இருக்கிறார். And he's waiting to show off in your life to bring others to him. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வெளியங்கரமாக போகிற கர்ணத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏனா அது நடக்கிற பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் ஜீவனுள்ள தேவனை இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. Amen. Amen. Raise your level of expectation with me tonight. இந்த சாயங்கால வேளையில உங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் உயர்த்துங்க. ஆண்டவரே இதைக் காட்டிலும் நான் மேலான நிமிடத்துல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுங்க. Middle of the week another special speaker. வாரத்தில் நடுநாள் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர். But God is here, amen. எதிர்பார்க்கும்போது ஆண்டவரே இந்த இரவுல என் வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை செய்ய போறீங்க? And he is ready to do something incredible in your life. Amen. இந்த சாயங்கால வேளையில தேவன் கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். Because of the Lord who is faithful. ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுவோமே. And he has chosen you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. Let's pray. Father God, I thank you so much for this beautiful congregation. ஆண்டவரே இங்க இருக்கிறதால அந்த அழகான அற்புதமான இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Holy Spirit, we surrender tonight. இந்த சாயங்கால வேளையில நாங்கள் எங்களை ஒரு இடத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. We put down the walls of perfection. ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறதான அப்படி காட்டி கொண்டிருக்கிறதான அந்த மதில்களை இடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. We say God, this is where I need you to meet me. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளை என்னை நானே திறந்து கொடுத்து இன்று நீர் என்னை சந்திப்பீராக என்று நான் கேட்கிறேன் அப்பா. And we say Holy Spirit in whatever way. எந்த வழியிலாகிலும் தகப்பனே. Whatever way you choose. எந்த வழியை நீ தெரிந்து கொண்டிருந்தாலும் சரி இந்த சாயங்கால வேளையிலே. Be glorified in my life. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுவீராக அப்பா. Might not be my plan. எங்களுடைய திட்டங்கள் அல்ல. But we know that your plan is 1,000 times better. உம்முடைய திட்டம் 1,000 மடங்கு சிறந்ததா இருக்கிறது ஆண்டவரே. We are open to what you have for us, Holy Spirit. இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் நீர் கொண்டு வர போகிற அந்த மகிமைக்காக. And we're going to glorify your name. ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை In the beautiful name of Jesus. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இல்லனா கண்டிப்பா நான் ஒரு வாக்கு சொல்ல முடியும். You will go happy. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷம் இருக்கிறது. The first and foremost thing I believe the presence of God brings the joy of the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அவர் சந்தோஷத்தை வாக்களித்திருக்கிறார். கொஞ்ச நஞ்ச சந்தோஷம் இல்ல, அதிகமான சந்தோஷம், நிறைந்து ஒழிகிற சந்தோஷம். ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Wherever you are tonight, I was meditating on something. இன்னைக்கு ஹீலிங் சர்வீஸ் பார்த்த உடனே என் மனசுல ஒன்று பட்டுச்சு. ஹீலிங் அப்படின்னு சொல்றது வெறும் உடல் சம்பந்தமான காரியம் மட்டும் கிடையாது, அது மனசு சம்பந்தமான காரியமா இருக்கிறது. நிறைய பேர் வந்து உடல் அளவுல பாத்தீங்கன்னா நல்லா பூரணமா இருப்பாங்க மேலேருந்து கீழே வர. பட் தே சம்டைம்ஸ் வாட் தே நீட் இஸ் அ ஹீலிங் இன் த இன்னர் மேன். அவருடைய உள்ளான மனிதன்ல ஏதோ ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கும், உள்ளான மனிதன்ல ஏதோ ஒரு காரியத்தை அவர் கடந்து கொண்டு போயிட்டு இருப்பார்கள். ஆனா அந்த சாயங்கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த வார்த்தை, திருப்பிக் கொள்ளுங்க, தி புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமத்தின் புஸ்தகம், தி புக் ஆஃப் டியூட்ரானமி, தேங்க்யூ, சாப்டர் 1:1 6வது வசனம். தமிழ்ல யாராவது ஒரு வாசிங்களேன். டியூட்ரானமி சாப்டர் 1 Verse 6. Can I hear a amen? அழகான ஒரு வார்த்தை. ஓரேபுலே, it is enough that you dwelt in Horeb too long. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. இன்னைக்கு சாயங்காலம் வேளை ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது, டாடி, give me a fresh word, a fresh bread for this evening.
ஆண்டு கொடுத்த வார்த்தை இதுதான், நீ ஓரேபிலே தங்கி இருந்தது போதும். It is enough that you are so close to the promise of God, but you know, stuck in a place. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் மிக அருகில் இருக்கிறது, ஆனா நானும் ஒரு இடத்துல ரொம்ப நாளா தங்கிட்டேன். ஹல்லேலூயா. இயேசு ஒரு இடத்துக்கு வராரு, பெத்சைதான ஒரு 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 சின்ன ஒரு குளத்துக்கு வராரு, பெதஸ்தான்ற குளத்துக்கு. அந்த பெதஸ்தா குளத்துக்கு வந்தா அங்க ஒருத்தர் ரொம்ப நாளா உட்காந்துருக்கான், 38 வருடமாய் முடமா இருந்தவன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு அவன் நெடுநாளாய் அங்கு இருப்பதை கண்டு. அந்த வேர்டு சூப்பரான வேர்டு. He saw him, he's been sitting there too long. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க, too long. ரொம்ப நாள்னு சொல்லுங்க. கர்த்தர் ஏ டு பி, அவர் எப்படி கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணார்னா இன்னொரு ஒரு பாயிண்ட்க்கு நமக்கு ஒரு டெஸ்டினியை வச்சிருக்கிறார். ஆண்டருக்கு ஸ்டக் ஆயிருக்கிறதுல நமக்கு விருப்பமே, அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, He wants to move you from glory to glory, from strength to strength, from prosperity to prosperity, from life to life in abundance. தேவன் வந்து ஒரு திட்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை மூவ் பண்ணிட்டே இருக்கிறார். He is on a continuous movement. Can I hear amen? ஒரு ஸ்டக் ஃபேஸ்க்கு அவர் அழைக்கல. வாழ்க்கையில மகிமைப்படுகிறதை போல ஒரு உன்னதமான சுவிசேஷம் வேறதே கிடையாது. ஏன்னா அந்த சுவிசேஷம் has become a real flesh in your life. வார்த்தை மாமிசமாகி எப்படி இருக்குது பாருங்க. வாக்கு தத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், வாக்கு தத்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன், வாக்கு தத்தத்தை நான் பார்த்திருக்கிறேன், இல்ல வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலே நான் தான். சத்தம் வராமேன்னு சொல்லுவோமே. அதுக்குதான் தேவனை அழைச்சிருக்கிறாரு, காணானுக்கு அழைச்சிருக்கிறாரு. ஓரேபுக்கு வந்துட்டான், ஓரேபுல தேவனுடைய வெளிப்பாடப்படுறான். வெளிப்பாட பெற்ற பிறகு அவனால முன்னேறி போக முடியல. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அழகா யோசுவா பார்த்து சொல்லுவார், யோசுவா பதிவுல இருந்து நீ எழும்பி முத பட்டணத்தை புடினுவார். ரொம்ப நாளா நீ பதிவுலயே இருக்கிற, ரொம்ப நாளா ஒரு செக்யூர் பிளேஸ்லயே இருக்கிற. நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய சீசர்கள் இருந்தாங்க இயேசுவோடு கூட, ஆனா ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் he's walking into this realm of risk. பீட்டர் நாளா சில நேரத்தில் போய், பீட்டர் was a crazy guy. கொஞ்சம் ஒரு கோக்குமாக்கான ஆள் தான் பீட்டர். தண்ணியில் நடந்து வரணும், நீரே ஆனால் நான் தண்ணியில் நடக்கணுன்றான். ஆண்டவர் சொல்கிறார், கம் அப்படின்ற. ஹீ இஸ் ஒன்லி ஒன் ஹூ ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த போட். அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன், தெர் ஆர் டைம்ஸ் இன் அவர் லைஃப் ஆண்டரை தேடுவோம், ஆண்டரை பின்பற்றி போவோம், ஆனால் ஆண்டர்கிட்ட சொல்லுவோம், டாடி நான் வெயிட்டிங் ஃபார் தட் பிரேக் த்ரூ, அந்த ஒரு விடுதலை வரும்படி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டர் சொல்கிறாரு, நீ தங்கி இருந்தது போதும், டேக் அ ஸ்டெப். எல்லாரும் என் கூட சேர்த்து சொல்லுங்க, டேக் அ ஸ்டெப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் எந்த சைடில் நம்மளை லீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொக்ரெஷனில் நம்ம இறங்கணும். டாடி அடுத்து என்ன பண்ண போறீங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இட் இஸ் நாட் சர்வைவல். தேவன் நம்மளை பிழைப்புக்காக அழைக்கலை, தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு வெற்றிக்காக அழைக்கலை, அவர் நம்மளை அழைக்கும் போது ஒரு முக்கியத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். ஹி ஹஸ் கால்ட் அஸ் ஃபார் சிக்னிஃபிகன்ஸ். இந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் என்னத்தை சாதிச்சு முடிச்சேன், ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும், உலகத்தானுக்கு எனக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அவனை காட்டில என்னக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் சொல்லி வெளிப்படும் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அப்ப இந்த எதிர்பார்ப்பு நமக்கு உண்டாக வேண்டும். தேவனிடத்துல போயிட்டு டாடி ஐ ஆம் எக்ஸைட்டட். அப்ப இந்த ஹீலிங்ன்றது ஒரு மனிதன் முடமா இருக்கிறான் என்பது கால்கள் மட்டும் கிடையாது, சில நேரத்தில் நம்முடைய முடம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் எ மூவ். தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றான், என் தகப்பன் என் தாயை காட்டில நான் பெரியவன் இல்லை, ஐ எம் நோ கிரேட்டர் தென் மை ஃபாதர் அண்ட் மதர். எங்க போயிட்டாரு, இவருடைய ஜெனட்டிக்ஸ் போயிட்டாரு. பார்த்தாரு, எங்க அப்பா இதுக்கு மேல ஒன்றும் சாதிச்சது இல்லை, எங்க அம்மாவும் இதுக்கு மேல ஒன்றும் சாதிச்சது இல்லை, என்னால இதுக்கு மேல போக முடியுமான்னு தெரியல. சம்டைம்ஸ் வி கீப் ஷ்ரிங்கிங் அவர் ட்ரீம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஓரேப்ல உன்னுடைய ட்ரீம் கொஞ்சம் பெருசாக்கு, ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. உன் விஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணு.
நான் உன்னை அழைச்சதுல ஒரு அர்த்தம் உண்டு, நான் உன்னை கொண்டு வந்ததுல ஒரு அர்த்தம் உண்டு, நான் உன்னை தெரிந்து கொண்டதுல ஒரு அர்த்தம் உண்டு, நான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றார், டாடி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. லூக்கா 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமே. லூக்கா 17வது அதிகாரம், த புக் ஆஃப் லூக் சாப்டர் 17 வெர்ஸ் 19. யாராவது ஒருத்தங்க வாசிங்க, லூக்கா 17:19. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இத பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆங்கிலத்துல பார்க்கும்போது யூ ஆர் மேட் ஹோல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதே வசனத்துல ரெண்டு விதமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் அஸ் யூ ஆர் பிகம் ஹோல். ஆனா அந்த 14வது வசனத்தை வாசிங்கம்மா, 14வது வசனம் அதே அதிகாரத்துல. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. சுத்தமானார்கள், ஒரு இடத்துல சொல்றார் யூ ஆர் கிளென்ஸ்ட், அடுத்து சொல்றார் யூ பிகம் ஹோல். இன்னைக்கு வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் தான், கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்மளை ஒரு முழுமைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்பது எனக்கு வெறும் உடல் சுகத்தை மட்டும் இல்லை, இது ஒரு ஆழமான ஒரு காரியம். It is transforming me to the identity of Christ. கிறிஸ்து கூடிய அதே அடையாளத்துக்கு என்னை ஒரு ஒப்பனையாய் அவர் மாற்றுகிறார். அதற்கு ஒத்த ஒரு மனிதனாக அவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். You are a new creation. இன்னொரு கூட சேர்ந்து கொள்ளுங்க, I am a new creation. நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்போ புதுசுன்னு சொன்னால் என்னெல்லாம் பழசு என் வாழ்க்கையில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஆண்டர் என்ன பண்ணுறாரு, கிளென்ஸ் பண்ணுறாரு. என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 1, அவர் சொல்கிறார் லெட் அஸ் கம் லெட் அஸ் மேக் அ மேன். 1வது அதிகாரம் 26வது வசனம். ஆழக்கடவர்கள், ஒரு ஆமென் சொல்லுவோமே. I love this verse. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை இது. ஆழக்கடவர்கள், தேவன் படைக்கும் போது மனுஷனை படைக்கிறார். Come, let us make a man in our own image and likeness. வாங்கள், நாம் ஒரு மனிதனை உருவாக்குவோம், அவன் நம் சாயலாகவும் நம் ரூபமாகவும் இருப்பான், அவன் சகலத்தையும் ஆண்டு கொள்வான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் அழைக்கிறார் பாருங்க. இதுதான் வல்லமை, இதுதான் வல்லமை. அவர் சொல்றாரு நீ ஆண்டு கொள்வாய். I want to bring you to a place where you will rule over your life, where you will have a command over your life, where you'll have a command over your children's life, where you'll have an authority over whatever is happening around you, because I'm bringing you to this likeness and the image of God. Or amen solume likeness and image. Oru alla adu paarga vaatha avarai polave enna avar uruvaakina paavam vanduchi or manushude vaalkaila adu enna pannuchi appo dhaan avanude vaalkaila mullu vanduchi. அப்போதான் அவனுடைய வாழ்க்கையில் வேதனை வந்துச்சு. அப்போதான் அவன் வாழ்க்கையில் கண்ணீர் வந்துச்சு. அப்போதான் அவன் வாழ்க்கையில் வியாதி வந்துச்சு. அப்போதான் அவன் வாழ்க்கையில் அழுக வந்துச்சு. எல்லா காரியமும் அப்போதான் அவன் வாழ்க்கையில் வந்துச்சு. அப்போ இங்கே ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை நம்மளான சேர்ந்து வாசிக்க போகிறோம். எனக்கு மிக 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 பிடித்த ஒரு பகுதி இது. வாசிங்க மத்தேயு 8வது அதிகாரம். திருப்பிக் கொள்வோமா, the book of Matthew. I'm going to take you deep right now into something very 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 significant. The book of Matthew chapter 8. இதில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிங்க என்னோடு கூட சேர்ந்து 1வது 2வது 3வது வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தையும் வாசிங்க. Oh man. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இது வந்து உடல் சுகம் மட்டும் கிடையாது. இப்பதான் நான் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போறேன் உங்களை. இது வெறும் உடல் சுகம் மட்டும் கிடையாது, மென்டலா மைண்ட் அளவுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும்.
உள்ளான மனிதன்ல ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை, சந்தோஷம் இல்ல, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சூசைடல், நம்பிக்கையே இல்ல, வேலை போயிடுச்சுன்னா உடனே புஷ்னு போயிடுவாங்க, புஷ்வான மாதிரி. அப்படி சண்டே வந்தா ஃபயர், மண்டே வந்தா புஷ். ஏன்னா they did not take God to the deeper level in their life. கர்த்தரை அதுக்குள்ள கொண்டு போல. நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஏரியால நான் என்னுடைய தியானத்தை நான் செலுத்திட்டு இருக்கிறேன். கிறிஸ்டியன் ஆண்டர்பிரினர்ஸ், கிறிஸ்தவ தொழில் அதிபர்கள். சுத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாய், நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய், உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. இப்படி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிற பொழுது ஏன் நான் சில சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறேன்னா, என் சிந்தை சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அழகா வார்த்தை சொல்றாரு, பவுலுடைய சிந்தை உனக்கு உண்டாகணும்னு எழுதல, பேதுருடைய சிந்தை உனக்கு உண்டாகணும்னு எழுதல, கிறிஸ்துவின் சிந்தையே உனக்கு உண்டாக கடவுது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. The renewal of mind is a liberation from this flesh. இந்த மனம் புதிதாகிற பொழுது மாம்சத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு மனிதனுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ரோமன் 12:2 எப்படி எப்படியோ சொல்லுவாங்க, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத, உலகத்துக்கு இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. நான் வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல என்னை தொட்டது, டு நாட் பி கன்ஃபர்ம்ட் அக்கார்டிங் டு தி வேர்ல்ட். உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ தெரியாத அப்படின்னு சொன்னா நம்மால் ஹேர் ஸ்டைல பேசுவான், சட்டையை பேசுவான், பேண்டை பேசுவான், இதே தான் பேச தெரியும், வேற எதுவுமே பேச தெரியாது. இதே இது இயேசுட்ட போனா இயேசு சொல்லியிருப்பாரு, வெளியில இருந்து ஒன்னும் ஒன்னே எங்க இருந்தா சேதப்படுத்துமா, மறுபடியும் சொல்லுங்க, எங்க இருந்தா சேதப்படுத்துமா? அப்ப இந்த கன்ஃபர்ம்டு அப்படின்ற வார்த்தை வெளியே சம்பந்தமான காரியாது, உள்ள சம்பந்தமான காரியம். சந்தோஷமா ராமன் சொல்லுவோமே. இந்தியாவில் இன்னும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஓடும், போர்க்கு சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லி. தெரியுமா தெரியாத, எங்க அப்பாலாம் வந்து முதல் தடவை மலேசியாவில் வந்து போர்க்கு சாப்பிட்டுட்டு அவர் பட்டாரு பாருங்க பாடு, ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு தெரியாம பன்னி கறி கொடுத்துட்டாங்களேன்னு, ஐயோ வேதத்துக்கு புறம்பா நான் ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், எங்கப்பா வேதத்துக்கு புறம்பா செஞ்ச, வேதத்துல எழுதியிருக்குதுப்பா போர்க்கு சாப்பிடக்கூடாது, வேதத்துல இதே வேதத்துல தான் எழுதிருக்குது, ரெண்டு நூலை சேர்த்து ஒரு சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க போட்டிருக்க எத்தனை பேரோட சட்டை ரெண்டு நூல் சேர்ந்து வந்திருக்குது, பாலிஸ்டரு, காட்டன் மிக்சிங், ஸ்வெட்டர்னு போட்டா எலஸ்டோன் மிக்சிங், சரி ஒரு ஜீன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கா போட்டோம்னா அதுவும் மிக்சிங். அப்ப என்ன பண்றது, பரலோகத்தையே போறது இல்லையா நம்ம? ஹலோ பாருங்க, வசனத்தை கிட்ட ஒரு பாதி விட்டு விட்டா எடுத்துக்கிறது. அதே மாதிரிதான் ரோமர் 12:2 டு நாட் பி கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் நான் சொல்றதே மனசுல பேசுற ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கன்ஃபார்மிட்டி, கன்ஃபார்மிட்டி எங்க கொண்டு போய் ஆண்டர் கனெக்ட் பண்றாருன்னா, பழைய பாடல சொல்றாரு, ரெண்டு விதைய ஒன்னா விதைக்காத, ரெண்டு மிருகத்தை ஒன்னா இணைச்சு உழுவாத. காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தி மெடிட்டரேனியன் சைடுல தேர் வாஸ் எ பிலீஃப் தட் இஃப் யூ புட் டூ திங்ஸ் டுகெதர் there was fertility. ரெண்டு காரியத்தை ஒண்ணா போட்டனா பெருக்கு வந்துச்சு நம்பினா. அப்ப ரெண்டு காரியத்தை ஒண்ணா கொண்டு வந்து இப்படி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா வந்துரும் அப்படி நினைச்சான். நான் கேள்வி கேக்குறேன், ஒரு வார்த்தை மறுபடியும் இப்ப கொண்டு வந்து நிக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவனும் எத்தனை உலகத்தானோ ஆசீர்வாதத்தை ஒரே ரோட்ல தேடுறான். How many God's children, how many people who don't know God are chasing the blessings on the same road? அந்த வேலை எனக்கு கிடைக்கணும், அதே படிப்பு நான் படிக்கணும், இதே மாதிரி எனக்கு நடக்கணும், இதுதாங்க கன்ஃபர்மிட்டி. ஹலோ, இதுதான் ஒத்த வேஷம். ஹல்லேலூயா. கன்ஃபர்மிட்டி, தி ஆப்போசிட் ஆஃப் கரேஜ் இஸ் கன்ஃபர்மிட்டி. தைரியம் இல்லாத போதுதான் அவன் கன்ஃபர்மிட்டிக்குள்ள போவான். சோ இப்படி பண்ணா நான் நல்லா வந்துடலாம், நான் இப்படி பண்ணா நான் வாழ்க்கையில மேல வந்துடலாம், இப்படி பண்ணா என் லைஃப்ல ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சிரும், இப்படி பண்ணா இதெல்லாம் எப்படின்னு கேட்டா, உலகத்தை பார்த்து இவனும் ஒரு பிளான் போடுறான். ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவா நீ போகாத ஒரு வழியில நான் உன்னை நடத்த போறேன், அதுதான் சுதந்திரிக்கிற வழி. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இதுவரை நீ நடந்துராத ஒரு வழியில நான் உன்னை கொண்டு போறேன். சத்தமா ஒரு அழகா சொல்லுவோமே. ரொம்ப பியூட்டிஃபுல் கன்ஃபர்மிட்டி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியம், கிறிஸ்தவனுடைய கணக்கு அப்படிதான் இருக்குது. சர்ச்சுக்கு வரான், ஜெபிக்கிறான், ஆண்டுட்ட கேக்குறான், ஆனா அவன் கேக்குறது பூரா என்னதான் கேக்குறான், அவன் எப்படி போயிட்டு இருக்கானோ அதே மாதிரி என்னையும் கூட்டு போயிரு.
ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற பார்த்து வச்சிருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன்னை உயர்த்துறதுக்கு வேற ஒரு பார்த்து வச்சிருக்கிறேன். உன்னை மேல கொண்டு போறதுக்கு வேற ஒரு பார்த்து வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையை சீர் பண்றதுக்கு நான் வேற ஒரு பார்த்து வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைய நல்லா கொண்டு வரதுக்கு நான் வேற ஒரு பார்த்து வச்சிருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்த்தே கொண்டு வந்து ஜோம் பண்ணுவான் ஆண்டவர்ட்ட. டாடி இதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வழி உன் வழி அல்ல. உடனே நம்மளுக்கு அப்படியே புஷன் ஆயிரும். என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதானா? அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அந்த அளவுக்கு உயரமான திட்டத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இவன் வந்து கேட்குற ஆண்டவட்ட, என்னை சுத்தமாக்குறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்குதா? கிளென்ஸ்டுன்ற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. யூ ஆர் கிளீன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வார்த்தை. ஏன்னா அந்த காலத்தில் லெப்பர், ஒரு குஷ்டரோகி, இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி, பாருங்க இது நியாயப்பிரமாணத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலத்தில், இயேசு மரிக்கிற காலத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஆசாரியனிடத்திலே போக வேண்டும். ஆசாரியன் அவனை பார்த்து நீ சுத்தமானா என்று சொல்ல வேண்டும். அது சொல்றதுக்கு முன்னாடி அவன் ரெண்டு பறவை எடுத்துட்டு போனோம். என்ன எடுத்துட்டு போனோம்? மறுபடியும் சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போனோம்? மறுபடியும் சொல்லுங்க, என்ன எடுத்துட்டு போனோம்? ரெண்டு பறவை எடுத்துட்டு ஆசாரியன் இடத்துல போவான். ஆசாரியன்கிட்ட கொடுத்து ஆசாரியன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓடுற தண்ணியில ஒரு பறவைய வெட்டுவார். மறுபடியும் சொல்லுங்க, ஓடுற தண்ணியில ஒரு பறவைய வெட்டுவார். இன்னொரு பறவைய, பறவையில ரத்தம் அவ்வளவு இருக்காது பாருங்க, அதனாலதான் ஓடுற தண்ணியில பண்றாரு. அப்பதான் அந்த ரத்தம் ஓடும் சொல்லி. பறவையில என்ன இவ்வளோன்ற ரத்தம் எங்க ஓடுறது? அது தண்ணியில பட்டோடனே ஓடணும்னு சொல்லி தண்ணியில வச்சு அதை வெட்டி அந்த ரத்தம் ஓடும் போது இன்னொரு பறவை கொண்டு வந்தான் பாருங்க, ரெண்டாவது பறவை. அதை அந்த ரத்தத்துல முக்கி நனைச்சு பறக்க விட்டுருவாங்க. ஹலோ ஹலோ, நல்லா கவனிக்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பாவத்தை பறக்க விட்டேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பாவத்தை என்ன பண்றாரா? மறுபடியும் சொல்லுங்க, என்ன பண்றாரா? அடிக்கப்பட்ட புறா வேற, பறந்த புறா. ஹலோ, எங்கேயோ உரைக்குதே பாஸ்டர், எனக்கு வாழ்க்கையில சுத்தமாவனா, சுத்தமாவனா, என்னை சுத்தமாக்குவீரா, என்னை சுகமாக்குறது உங்களுக்கு பிரியமா? ஆண்டர் கேட்பார், ஏண்டா உன் இடத்துல நான் அடிக்கப்பட்டு என் ரத்தத்தை உன் மேல தெளிச்சு உன்னே பறன்னு சொன்னா நீ என்னைய பார்த்து கேட்கிற பறக்கவான்னு. ஹலோ, ஐ யூ வித் மீ? நீ நிறைய பேர் கேள்வி, பாஸ்டர் நான் என்னை ஹீலிங் பண்றது ஆண்டருக்கு விருப்பமா? Would God ever heal me? If you understand the truth, you will not accept anything else. Can I hear amen? சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுமா? You no longer tied. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆசாரியிடத்துல காட்டு, ஆசாரியனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய நீன்றாரு. ஏன்னா அது வரைக்கும் இயேசு மரிக்கல. சரி, இது மட்டுமா? ஹலோ, நீ கவனிக்கணும். Why I will be healed? ஏன் இன்னைக்கு நான் சுகமாவேன்? ஏன் நான் இன்னைக்கு மேல பறப்பேன்? Are you with me? ஏன் என் வாழ்க்கையில விடுதலை வரணும்? இயேசு எனக்காய் மரிச்சிருக்கிறா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ரத்தம் என் மேல இருக்குது. இன்னைக்கு அந்த அடையாளத்தை பெற்று நான் வந்திருக்கிறேன். எனக்கு மனக்குழப்பமோ, மனப்போராட்டமோ, பயமோ, கேள்வியோ, குழப்பமோ, தயக்கமோ, ஓ எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் என்னை படுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த சாயங்கால வேளையில தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார். கைகளை தட்டி நீ தேவனுக்கு மகிமை செலுத்து. எனக்காக மரித்தீரே ஆண்டவரே. நான் சுத்தமாவனா? நீ சுத்தமாவ. நீ மேல வருவியா? நீ மேல வருவ. நீ ஆசீர்வதிக்கப்படுவியா? நீ ஆசீர்வதிக்கப்படுவ. லெப்பர்ட்ட சொல்றாரு, போ ரெண்டு பறவை எடுத்துட்டு போ, போய் நீ ஆசாரியனை பாரு. ஆசாரியன் வந்து கொடுப்பான், ஆசாரியன் வெட்டி அந்த ரத்தத்துல முக்கி அதை நான் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் என் மனசு அப்படியே சிலிர்க்கும். அடி எனக்காக ராமன் சொல்லுவோமே. இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்.
அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன்பா சொந்த குமாரனே உனக்காக மறிக்க கொடுத்த நானு, நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை நான் செய்யாதிருப்பனோ? செய்வாரு, வேற மாதிரி செய்வாரு. சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே, நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமா. இந்த சாயங்கால வேலை கேட்கணும், ஒரு லெப்பர், ஒரு குஷ்டரோகி, அவனை நீ சொஸ்தமாக்கும் போது எப்படி ஒரு பறவை செத்து அந்த பறவையோட ரத்தத்துல முக்கி அந்த பறவை அனுப்புறான் பாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கும் என் மேல முக்கப்பட்ட ஒரு ரத்தம் இருக்குதே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, எனக்கு சுகம் கிடைக்கும், சரி நான் ஜெபிச்சா சுகம் கிடைக்குமா? ஹல்லேலூயா. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம், ஏன்னா எனக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டா அப்புறம் ஏன் ஆண்டவர் எதுக்கு? ஹல்லேலூயா. பவுல் எழுதும் போது எழுதுறார், உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, உயிர் செல்லுதலின் மகிமையின் வல்லமை இன்னதென்று அறியும்படிக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. Eyes be opened. ஆகார் போய் வனாந்திரத்துல அழுகுறா, பிள்ளைய ஒரு பக்கம் போட்டுட்டு இவோ ஒரு பக்கம் அழுகுறா, ஆண்டவரே தண்ணி இருந்தா நான் பொழைச்சிருவேனே, தண்ணி இருந்தா நான் பொழைச்சிருவேனே, தண்ணி இருந்தா நான் பொழைச்சிருவேனேன்றா. ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தார், அங்கே ஒரு கிணறு இருந்தது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் ஆகாரின் அங்க என்ன இருந்துச்சு? அப்பாடா, இவ கேட்டது எம்பிட்டு நாக்க மட்டும் நினைச்சு விட்டுருங்க, ஆண்டவரே நான் பொழைச்சு போயிடுறேன், ஆண்டவரே நம்பாலும் ஜெபம்லாம் அப்படியே அடிச்சு தாக்குவேன். ஆமாமா, உருண்டு புரண்டு கதறி கண்ணீர் விட்டு, ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு பாருங்க, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அழுதார்கள் என்றால் நம்மளும் போட்டு என்னென்னமோ அழுக. ஆண்டவர் கேட்பாருங்க, வா முத கண்ணை தெர. சத்தமா ராமேன் சொல்லுவோமே, முதல்ல நீ என்ன பண்ணு, கண்ணை தெர. கண்ணில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லா அற்புதத்துக்கு மேலாக என் கண்ணு திறக்கணும். ஆண்டவரே இதுதான் எனக்கு தேவையான அற்புதம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஐ வாண்ட் மை ஐஸ் டு பி ஓபன். அந்த கிணறு அங்க இருக்குது, அந்த ஊத்து அங்க இருக்குது, அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்குது, அந்த நிம்மதி அங்க இருக்குது, அந்த விடிவு அங்க இருக்குது, அந்த வெளிப்பாடு அங்க இருக்குது, அந்த வெற்றி அங்க இருக்குது, என் வாழ்க்கையின் உயரத்தின் படி அங்க இருக்குது, என்ன மேல எழுப்பிட்டு போற அந்த ஏணி அங்க இருக்குது. ஆனா என் கண்ணோ கட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில என் கண்களை நீ திறந்தருளும், நான் பார்க்க வேண்டியதை. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா. ஓபன் மை ஐஸ் டு நைட் ஃபாதர் டு சீ வாட் யூ ஹேவ் ஃபார் மீ. ஹல்லேலூயா. சத்தமா அழையிலையா சொல்லுமா? நான் எப்படி சத்தமா பிரசவம் பண்ணிக்கிருக்கேன், உங்களை மாதிரி தான் எனக்கு ஜோலி இருக்குது. அப்படியே வந்து அப்படியே நோகாம பிரசவம் கேட்கறது. சோத்திரம் அப்பாடா. ஹல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா, பிரசவம் கேட்கும் போதே ஒரு பரவசம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பொம்பளை எப்படி ஆண்டவருடைய அங்கியை தொடுவேன்னு சொல்லி ஒரு வெறியோட இருந்தாலோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற ஒவ்வொரு கணமும் ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு கணமா இருக்கும். விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் ஒருபோதும் உங்களுக்கு சொல்லவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. When you come to the presence of God, there should be an excitement. You are anticipating something. God shift something in me tonight, Father, because I want to reach my destiny much faster. அவர் சொல்றார், நீ ஓரேப்ல இருந்தது போதும், நீ கிளம்பு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவே. ஆண்டவர் சொல்ற, நீ ஸ்டக்கா இருந்தது போதும், நீ கிளம்பு. ஒரு ஆமேன் சொல்லுவே. நீ இங்கேயே சிக்கிக்கிட்டு இருந்தது போதும், நீ எழும்பு. கைகளை தட்டி நீ தேவனுக்கு மகிமையை செலுத்து. Daddy, move me, Father. Push me up to the promise that you have for me. நீ வைத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும். நீ கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான காரியத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும். Hallelujah. I don't want to be in the in-between place, Father. I don't want to be in the stuck phase of my life. அவன் கேட்கிறான், நீர் என்னை சுகமாக்குவீரா டாடி? Will you cleanse me? Of course I will cleanse you. Can I hear amen? எனக்கு சித்தம் உண்டுப்பா, எனக்கு சித்தம் இருக்கிறனால தான் நான் சிலுவைக்கே போறேன். ஹல்லேலூயா. நான் சித்தம் இருக்கிறனால தான் நான் உனக்காக மரிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், எவ்வளவு நேரம் இருக்குது பாஸ்டர் இன்னும் நமக்கு சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வரமே வெள்ளக்காரர் மாதிரிங்க, டைமுக்கு ஆரம்பிச்சு டைம் முடிச்சிருவாரு அப்படின்ட்டாங்க. ஆமா, உள்ள வரும்போது சொல்லிட்டாங்க, எட்டுனா எட்டரைக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கரெக்டா முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த டெக்கோரம் ஆஃப் அ சர்ச். எவ்ரி சர்ச் ஹாஸ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ, இட்ஸ் ஆல்வேஸ் தேர். இந்த சர்ச் மாதிரி தான் இந்த சர்ச் இருக்குன்னு நினைச்சா முடியாது. எவ்ரி சர்ச் ஹாஸ் இட்ஸ் செட்டப், தட்ஸ் வை இட்ஸ் ரன்னிங் சோ வெல். ஆமென்.
மாற்றம்லாம் நிறைய மாற்றம் கொண்டு வரலாம் பட் தேர் ஆர் சம் திங்ஸ் யூ காட் பி ஸ்டக் டு இட் ஹல்லேலூயா ஒன் ஆஃப் தம் இஸ் டிசிப்ளின் ஐ ரியலி லைக் தட் எனிவே வி ஸ்டில் ஹேவ் ஹாஃப் அன் அவர் ஐம் கோன் டு டேக் யூ வாக் யூ டீப் இன் டு இட் எனிவே நம்ம எல்லாருமே குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம் இல்லையா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அதாவது அந்த நாள் வந்து தமிழில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல டே ஆஃப் அட்டோன்மெண்ட் எனக்கு சரியாக தெரியல இங்கிலீஷில் ஐ நோ இட்ஸ் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அந்த நாளில் தான் வந்து இயேசு வந்து தன்னையே வந்து மறிக்க கொடுக்குற அந்த நாள் நிறைவேறுதல் அன்னைக்கு தன்னையே ஒரு பலியாக கொடுக்குறாரு ஏன் பாஸ்டர் பலியை பற்றி பேசுறீங்கன்னா பலியை பற்றி அறிவு இருக்கிற மட்டும்தான் தன் சுகம் என்பது அவனுடைய சொத்து என்பது தெரியும் இயேசுடைய இரத்தத்தை பற்றி அறிவு இருக்கிறவன் மட்டும்தான் அவனுடைய தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துடைய ஆழம் என்னது என்று புரியும் சத்தமா ராமேன் சொல்லுவோமே தட் இஸ் வை இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் டு மெடிடேட் ஆன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து அடிக்கடி 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 தியானிப்பது மிக 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 அவசியமாயிருக்கிறது ஹல்லேலூயா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன மாசம் அதாவது போன மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டென்த் டே ஆஃப் த டிஸ்ரி யூதர்களுடைய அந்த கேலண்டர் படி போன மாசம் அதாவது இந்த செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கோத் அப்படின்னு சொல்லி ஒரு 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 பண்டிகை சுக்கோத்னு சொன்னா the festival of tabernacles கூடார பண்டிகை இந்த கூடார பண்டிகை நடக்கிற பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா முதல் முதல்ல இந்த பண்டிகை ஆரம்பிக்கிற பொழுது இவன் என்ன பண்ணணும் டெய்லி 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 அவன் வந்து புல்ஸ் கொண்டு வரணும் காளைகள் காளைகள் கொண்டு வரணும் டெய்லி டெய்லி எட்டு காளை கொண்டு வருவான் ஆறாவது நாள் எட்டு காளை அடுத்து வந்து எட்டாவது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காளை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த அட்டோன்மெண்ட் டேக்கு வருவான் அந்த அட்டோன்மெண்ட் டேக்கு வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இப்போவும் யூதர்கள் இடத்துல போனீங்கன்னா அங்கே ஒரு நாள் இருக்குது த டே ஆஃப் வாட்டர் டிராயிங் ஃபெஸ்டிவல் தண்ணீர் இறைக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா இந்த பிரதான ஆசாரியர்களும் அவங்க கூட இருக்கிறவர்களும் ரெண்டு பெரிய ஜாடி தங்க ஜாடியில் ஒரு ஜாடியில் ஒயின் இன்னொரு ஜாடியில் வாட்டரு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வாட்டர் கேட் வழியாக எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பாங்க தண்ணீர் வாசலின் வழியாக இப்படி உள்ளே போயிட்டு தேவனுடைய பிரசன்னத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சட்டியில் இந்த தண்ணீரை ஊற்றுவாங்க இப்போ தெரியுதா ஆண்டவர் எதுக்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்னு ஹல்லேலூயா கர்த்தர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்துக்குள்ளேயும் பயங்கர ஆழமான வெளிப்பாடுகள் இருக்கிறது அவர் கொண்டு வந்து அந்த தண்ணியை அந்த இடத்துல ஊற்றுவான் இது பேர் வாட்டர் டிராயிங் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் இயேசு என்ன பண்ணுறாரு யோவான் ஏழாவது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தா அவர் அங்கிருந்து கத்தி கூப்பிட்டு சொன்னாரா வாசிங்களா யோவான் 7:37 ஒருவன் தாகமா இருந்தால் சத்தம் விட்டு எழுதிக்குமா ஹல்லேலூயா கிரீக்ல கிராசோ அப்படின்னு ஒரு ஐ கிராய் நான் கத்தி கூப்பிடுறேன் என்கிட்ட வந்து என் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே அம்மா வாசிங்களே இந்த வசனத்தை தொடர்ந்து எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே அடுத்த நம்ம நடக்குமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா நான் நதி ஐயா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே கர்த்தர் நீ எப்படி படைச்சிருக்கிறாரு நதியா படைச்சிருக்கிறாரு ஹல்லேலூயா ஒரு காலத்துல பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஒரு காலம் வந்துச்சு ஆண்டோட கேட்க ஆரம்பிச்சேன் என்னை நதியா மாத்துங்க ஒரு ஆமையன் சொல்லுவோமே வார்த்தையின் நதியாய் நீர் என்னை மாற்று மாண்டவரே சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே நீர் என்னை நதியா அழைச்சிருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் இறங்கினாரு ஆண்டவர் போனாரு அப்படி ஒரு மொமெண்டே கிடையாது ஹல்லேலூயா கர்த்தர் வாசம் செய்கிறார் உனக்குள்ளே வாசம் செய்கிறார் அந்த அவேர்னஸ் அந்த அவேக்கனிக் வந்தவன உணர்றான் அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு அப்புறம் மிச்ச நேரம் பூரா போற நாசில மக்ஸ் அப்புறம் போயிருது ஹல்லேலூயா மிச்ச நேரம் அந்த அவேர்னஸ் போயிருது நம்ம வந்து ஜோம் பண்ணுவோம் வாரம் தூய ஆவியானவரே வாரம் தூய ஆண்ட சொல்றார் உள்ளே இருக்கிறவனே புறா வாடா வாடான்னு கூப்பிடுவேன் நீ ஹல்லேலூயா அவர் உள்ளே இருக்கிறாரா ஆமே உண்மை என்ன பாடணும்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு உரைக்கணும் ஆண்டவரே எனக்கு உரைக்கணும் ஆண்டவரே எனக்கு உரைக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி பாடணும் ஹல்லேலூயா
I need that awakening. I need that awareness. ஏன் கேட்டா என் தேவன் எனக்கே வந்து எனக்கு தண்ணி கொடுக்கிறது இல்ல, அவர் நான் உனக்குள்ள ஒரு ஊத்தா மாறுறேன்னு சொல்றாரு. இந்த அவேர்னஸ்க்கு வருகிற பொழுதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளையும் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்குள்ள போக முடியும். I am a witness for Jesus Christ. Hallelujah. நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எத்தனை விட்னஸ் சொல்றதுன்னு கேட்டா சொல்ல முடியாது. சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா முடியாது, யார்கிட்டையும் மைக்கை கொடுக்க முடியாது. ஏன் அவர் சொல்றாரு ஆண்டவர் செஞ்சதை எழுதுனா மையம் பத்தாது, பேனா பத்தாது, ஐ மீன் பேப்பரும் பத்தாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நம்மளையும் தேவர் அங்கதான் அழைச்சிருக்கிறாரு. ஒரு ஆமையன் சொல்லுவோமே, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எதுக்கு இதை நான் சொன்னேன்னு கேட்டா, இயேசு சொல்றாரு அவர் பலியிட போகிறார். இந்த இடத்துல அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கினா அழகா இருக்கிறோம், அவர் இன்னும் மகிமை படவில்லை அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கும். வாசிக்கலாமா அந்த வார்த்தைய? அதே வசனம் தாமா, வாசிக்குமா 30. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியை சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்ககிட்ட பேசுவேன். I will take you deeper into how the Holy Spirit and the blood of Jesus goes together. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயேசுவின் இரத்தத்தை கனப்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் உங்ககிட்ட பேசுவேன். ஹலலூயா. ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய கோர் அடையாளம். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த அடையாளம் இல்ல. ஹலலூயா. உருள்றான், புரள்றான், எல்லாம் செய்யறான், கதறான், கண்ணீர் ஊறான். அந்த அடையாளம் தெரிந்த மனிதன் உரிமையா எடுப்பான் தேவனுடைய சமூகத்தில இருந்து. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் ஒரு ஊத்து. எல்லாரும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து, நான் ஒரு ஊத்து. ஹலலூயா. நதி ஆய்ப்பாயும். I am a river. There is no time that God comes and God goes. I want to live in the fullness of God. உம்முடைய நிறைவுதல்ல நான் வாழ விரும்புகிறேன். Hallelujah. மூணு வாரத்துக்கு முன்னாடி I was going from Canberra to Melbourne. Canberra இருந்து மெல்பர்ன் போயிட்டு இருக்கே முன்னாடி ஒரு வெள்ளக்காரன் உட்கார்ந்திருந்த. ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, tell her this, that she has been reading something that says the one God doesn't do a miracle. But tell her that I will do a miracle. It is not that I can, but I will. ஆண்டவர் சொல்றாரு அவட்ட சொல்லு, அவர் ஒரு புத்தகத்தை வாசிச்சிட்டு இருக்கா, அந்த புத்தகம் சொல்லுது ஆண்டவர் அற்புதம் செய்யலனா என்ன பண்ணணும்னு சொல்லி. அவட்ட சொல்லு நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லு. அற்புதம் செய்ய கூடியவர் இல்ல, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. I leaned over to her, I called her, she said I am reading a book. இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அந்த புக்கை நான் வீட்டுல வச்சுட்டு வந்தேன். The book says when God doesn't do a miracle. Hallelujah. ஏர்போர்ட்ல இருக்கும் போது நதி பாயணும், ரோட்ல இருக்கும் போது நதி பாயணும், மால்ல இருக்கும் போது நதி பாயணும், பக்கத்து வீட்டுக்காரனை எழுப்பி ஆண்டர் அனுப்புனார்னா நதி பாயணும். It was 2017, if I'm not wrong, probably in the month of September. ஒரு நாள் நைட் இட் வாஸ் அபவுட் 11:30 இந்த நைட் ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வோக் மீ அப் அண்ட் செட். நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தோம், நான் என் மனைவியும். திஸ் வாஸ் இன் அமெரிக்கா. அப்ப ஆண்டர் சொன்னாரு போ, மேல இருக்க மாடிக்கு, மேல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு, you go to the door and knock at the door. 11:30 மணிக்கு என் பொட்டாட்டி சொல்றேன், அனி 11:30 மணி எனக்கு தெரியும், பட் ஆண்டர் சொல்றாரு இந்த வீட்டுல போய் கதவை தட்ட சொல்றாரு. அமண்டா சொல்றா, ஹனி தே ஹவ் கன்ஸ் இன் அமெரிக்கா. ஹல்லேலூயா. அண்ட் அகைன் யூ ஆர் பிளாக், you better be careful about what you're dealing with. அப்ப சொல்றேன் அப்பனா நீ வா, நீதான் வெள்ளக்காரி, உனே தான் சுட மாட்டாங்களே, என்னை தானே சுடுவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி என் பொண்ணாடி எழுந்து போயிட்டேன். 11:30 நைட்டு ஐ டுக் ஹர் இன், ஐ செட் யூ நாக் அட் தி டோர், யூ நாக் அட் தி டோர், தேர் வாஸ் எ காய் ஹூ கேம் டவுன், வெல்ல வந்தான் ஜேம்ஸ், அந்த பையன் பேர். பயங்கர ஆத்திரமா வெளியில் வந்தான். ஆவியான சொன்னார் கட்டி புடி அவனை. ஐ ஜஸ்ட் கேவ் மை ஹக் அண்ட் செட் கம் டு மை ஹோம், என் வீட்டுக்கு வாங்கினேன். என் வீட்டுக்கு வந்தான், தேம்பி 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 அழுதான். அன்னைக்கு நைட் நான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனுக்காக நான் ஜபிக்கும் போது நைட் 2 மணி. இது மாதிரி நான் கதை சொல்லிட்டே போலாம். I can tell you so many, many, many incidents. கர்த்தர் நம்ம எப்படி வாழ விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நதியில் போய் நீ கனெக்ட் ஆயிடுவேன். வந்து போகிறதெல்லாம் கிடையாது, யூ வில் லிவ் இன் தட். ஆண்டவரே என்னுடைய அழைப்பு அந்த நதியிலே நான் வாழ்றது, என் குடும்பத்தை என் வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க, என் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கிறிஸ்தவ வாழ்க்கைனா போரிங் லைஃப் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் சோ எக்ஸைட்டிங்.
ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களை தேவன் தேடாதன்னு சொல்றானா, இதை காட்டிலும் அவர் வைத்திருக்கிற பிரபஞ்சம் ஒரு பரவசமான பிரபஞ்சம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. கத்தரி காரியத்தை நீ தேடாதன்னு சொன்னா அதை காட்டில உன்னதமானதான் கொடுக்கிறாரு. அவர் எடுத்துட்டு விடுற சன்னியாசி வாழ்க்கை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கெல்லாம் கிறிஸ்தவ ஆண்டு ரொம்ப தேடிட்டா நம்மளை சன்னியாசி ஆக்கிடுவாருன்னு நினப்பு. ஆமா, ஐயோ நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவார் போல. ஆண்டு நல்லா தேடினா உங்களுக்கு ஒரு காரியம் வரும், பரவசத்துக்குள்ள போயிருவீங்க. அடுத்த என்ன ஆண்டு செய்ய போறீங்க, அடுத்த ஆண்டு நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு கணமும் உன்னிடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் மகிமையின் சந்திப்புமா இருக்கும். ராமேன் சொல்லுவோமே. கத்தர் கிருபையை இறக்குவாரு, மகிமையை இறக்குவாரு, வல்லமையை இறக்குவாரு. உன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை தேவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பா. உங்களுக்கு சித்தம் இருக்குது ஆண்டவரே, அவர் சொல்ற சித்தம் இல்லாமலா இன்னைக்கு நான் உன்னை பறக்க விட்டுட்டு இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. எதுக்கு இந்த டிராயிங் ஆஃப் த ஃபெஸ்டிவல்னா, இயேசுதான் கண்மலைன்னே இன்னும் புரியாம யூதர்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இஸ்ரவேலுக்கு இன்னும் மேசியாவுடைய வெளிப்பாடு இல்லை, இன்னும் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு இல்லை. அதனால என்ன பண்றான், அந்த தண்ணீர் எதுக்கு இந்த நாள்ல சுக்கோத்துல எடுக்கிறாங்கன்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னாக்கிள்ஸ் ஆண்டர் எதுக்கு வச்சாருன்னா, கற்பாறைக்குள்ள இருந்து தண்ணீர் கொண்டு வந்த தேவன் அந்த கற்பாறையாகிய கிறிஸ்து இயேசு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. வனாந்தரத்துல அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை இன்றும் நம்மோடு கூட சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எனக்கு தாகம் வந்தாலும் சரி, என் தேவன் என் தாகத்தை தீர்க்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் யார் ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீ தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, உன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி நீ தேவனுக்கு மகிமை செலுத்து. This is where I belong. To be connected with God. To be connected with the covenant that I have with him. அவரோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை. நினைக்க 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 நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இது வேணும் அது வேணும் ஜெபிக்க மாட்டான், ஜெபிப்போம். நான் என்ன செய்யணும் இன்னைக்கு? ராமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு என்ன எப்படி நடத்த போறீங்க? இன்னைக்கு எப்படி என்னை ஆச்சரியப்படுத்த போறீங்க? இன்னைக்கு எப்படி என் வாழ்க்கையை நீர் மாத்த போறீங்க? ஹல்லேலூயா. 2014 வருடத்துல நான் கல்யாணம் பண்ற வயசு வந்துச்சு. நான் ஆண்டு ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ற பொண்ணு எனக்கு தெரியும், ஆண்டவரே யார கல்யாணம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. மெல்போர்ன்ல பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், இறங்கி வரும்போது ஒரு தீர்க்கதரிசி என் கையை பிடிச்சி சொன்னாங்க, ஜான் யூ கோனா மேரி எ பிளான் கேர்ள் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், பிளான் கேர்ளா? இல்லையே, இந்த தீர்க்கதரிசனம் மாதிரி விகாரமா போதே. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு பூரா வேற எங்கேயே ஓடிட்டு இருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, 2012 ஆண்டர் ஒன்று பேசினார், நீ கேட்கலன்னாங்க. ஆமா, 2012 எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த இந்தியாவில் இருக்க மாட்டா, வேற தேசத்து பொண்ணு நீ கல்யாணம் பண்ணுவ. ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே இவ்வளோ காரியம் நடக்குன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்பா பக்கா பெந்தகோஸ்து பிரீச்சர். அப்பா சொல்கிறார், இங்கே வேறு நீ எவ்வளோ வேணால் கல்யாணம் பண்ணு, ஆனால் நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு தான் போடணும்ட்டாரு. நாங்கள் அப்பா பார்த்து பெட்ரோமாஸ் லைட் தானா அவனே, ஆ இதுதான்ப்பா வேணும் அப்படின்ட்டாரு. நான் கேட்குறேன், என்னப்பா? எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து, டே நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிடணும்டான்றான். என்னம்மா இவர் என்னன்னா வெள்ளைக்காரி நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு போடணுன்றாரு, நீ என்னன்னா நம்ம ஊர் வெள்ளைக்காரி சாப்பாடு சாப்பிட்ற, எங்கம்மா நடக்க போகுது இதெல்லாம் சொல்லி ஆண்ட நான் வாயை மூடுறேன். ஆண்டர் சொல்றாரு, நான் தானே செய்யறேன்னு சொன்னேன், நீ எதுக்கு வாயை விடுற? ஹல்லேலூயா. இது வந்து 2014 வருஷம் டிசம்பர் மாதம் ஜெபம் பண்றோம், மூணு காரியம் ஜெபம் பண்ணோம். அடுத்து எங்க அப்பா சொன்னார், இந்த ஊருக்கு வந்தா இருக்க மாட்டாளே, போயிடுவாளே, என்ன பண்ண வேணார்? அப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே அப்படின்னா இந்த தேசத்திலே இருக்கிற ஒரு பொண்ணா வேணுமே, இந்த தேசத்தை நேசிக்கிற ஒரு பொண்ணா வேணுமே. ஒரு மாசம் தான் ஆச்சு. மைசூர்ல நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காடுறேன், என் பக்கத்துல வந்து அம்மாண்டா உட்கார்றா. முந்தின நாள் சேலை கட்டியிருந்தா, அப்பயே பார்த்தேன் பரவாயில்ல வெள்ளக்காரப்பில் சேலை கட்டியிருக்கு. எப்போ நாள் நம்ம ஊருக்கு வந்தா எங்கிட்ட ஒரு சேலைகளையும் வாங்கி கட்டிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுட்டேன். ரெண்டாவது நாள் வந்து என் பக்கத்தில் உட்காந்தா கோழி குழம்பு கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. வெள்ளக்காரெல்லாம் கோழி குழம்புலாம் கையை வச்சு சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கே வரும். ஆ எனக்கு ஒழுங்காக சாப்பிட வராது. ஏன் தெரியும், என் பசங்க வந்து என் கூடலாம் இருப்பாங்க, சாப்பிட வர இங்கே வர ஓடும். பார்த்தா அவன் நல்லா சாப்பிட்டுருக்குறா, பரவாயில்ல கோழி குழம்பு இவ்வளோ அழகாக சாப்பிட்றான். அப்போ நான் லீன் பண்ணி அம்மன் கிட்ட கேட்குறேன், எப்படி? அப்பா அம்மாவை சொல்கிறா, ஐ பீன் இன் இந்தியா ஃபார் 5 இயர்ஸ், 5 வருஷமாக இந்தியாவில் இருக்கிறேன். நினச்சேன் 5 வருஷமாக இந்தியாவில் இருக்குன்னா அவனுக்குலாம் மதர் தெரசா ஸ்டேட்டஸே கொடுத்துடலாம், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட் ஸ்போக் டு ஹர். அடுத்து ஒரு வாரம் ஆண்டர் பேசினார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம திட்டங்கள் எல்லாமே குறியிட்டே போகும், இது நடக்காது, இது நடக்க வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சொல்கிற நண்பர் மாதிரியா இருக்குது.
ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியமும் வியக்கத்தக்க காரியமாக தான் இருக்கும். ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குது, எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் மார்வல் உண்டாச்சுன்னு எழுதப்பட்டிருக்குது. மார்வல்னா வியப்பு. அவர் சென்ற இடத்துல எல்லாம் ஒரு வியப்பா இருந்தது. தாவீதை பத்தி எழுத போது சொல்லியிருக்கிறான், யூ ஆர் அ மார்வல் டு மெனி அப்படின்னு எழுதுறான். தாவீதை குறிச்சு எழுதும் போது நீ பலருக்கு அதிசயமானவன். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் அ மார்வல் டு மெனி. நீங்களே ஒரு அதிசயம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இந்த நிலைமைக்கு நம்ம போறது இல்ல? அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கறது இல்ல, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம பசியோடு வர்றது இல்ல, நம்ம பசி அளவு தான் அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓவர்லோட் பண்ணவே மாட்டார், ரொம்ப சென்சிட்டிவ் காட் அவர். ஆமா, தேவன் ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவர். புஷ் பண்ற பழக்கமே கிடையாது நம்ம ஆண்டவருக்கு. நீ ஏன் கைய வைக்கிற, விழுந்தா உழு, இல்லைன்னா போ. ஒரு அலையிலா சொல்லுவோமே, God is a very gentle God. அந்த சென்சிட்டிவான தேவனை உணர்கிறவன் அந்த உணர்தலுக்குள்ள வரவன் தான் ரிசீவ் பண்ண முடியும். புடிச்சு வச்சு திணிக்கிற தேவன் கிடையாது அவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏதேனில் அவ்வளோ லிபர்ட்டி கொடுத்துருந்தார். இன்னைக்கு நம்ம தான் அவரை தேடி போகணும். நம்ம தான் ஆண்டவரே என்ன ஆக்சஸ் வச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க லைஃப்ல, அடுத்து என்னை எங்க கொண்டு போறீங்க, நீ சுத்தமாக்குறது மட்டும் சித்தம் இல்ல, என்னை உயர்த்துகிற திட்டம் ஒருவரிடத்துல மட்டுமே இருக்கிறது ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிற திட்டம் ஒரு இடத்துல மட்டுமே இருக்கிறது அப்பா, என்னை என்னை அழகாய் நடத்துகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே, பிரயோஜனமான வழியிலே என்னை நடத்துகிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் சொல்ற உடல் சுகத்தை காட்டணும். நிறைய பேர் மனது சுகத்துக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. டாடி, என் மனசுல ஒரு விடுதலை உண்டாகணும்ப்பா, என் மனசுல ஒரு பலன் உண்டாகணும் ஆண்டவரே, என் மனசுல ஒரு ஜெயம் உண்டாகணும் ஆண்டவரே. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கனால நான் மிச்ச பகுதியை நான் சண்டே பேசுறேன், ஆனா அந்த ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, ஆசாரியன் இந்த நாள்ல என்ன செய்வான்னு நான் சொல்றேன். ஆண்டுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கெடாவை எடுத்து ஒரு மிருகத்தை எடுத்து அவன் பலி கொடுப்பான். அந்த பலி கொடுக்கிற பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து அவன் காதுகள்லையும் அவன் கைகள்லையும் அவனுடைய பாதங்களுடைய முனிகள்லையும் வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அங்கியை போட்டு இடுப்புல மணியை கட்டிட்டு மணியோட ஒரு கயரை கட்டி வெளியில கொடுத்துட்டு அவன் ஆண்டுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடுநடுங்கி பயந்து போவான். பிரதான ஆசாரி. நான் அடிக்கடி நினைச்சு பாக்குறேன், அந்த வேலையெல்லாம் நான் பார்த்திருந்தேன்னா என் பொண்டாட்டி அந்த வேலையே வேணா நீ எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லியிருப்பா. ஹல்லேலூயா. உங்க அம்மா விட்டுருப்பாங்களா? நீ போனா போமியா, வரலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சோத்திரம் சொல்றேன்னு. ஹல்லேலூயா. முக்காவாசி பேர் பாஸ்டரே ஆயிருக்க மாட்டோம். ஆமே. ஒவ்வொரு வருஷமும் போகும்போதே சோழி முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஹல்லேலூயா. உள்ள போகும்போதெல்லாம் என் மயன் கண்ணுக்குள்ள வந்து வந்து போவானே, ஐயோ எனக்கு 2 வயசுல ஒரு மகன் இருக்கியா, உள்ள போனா வெளியில வருவோமா வரமாட்டோமானே தெரியலையே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் தெரியுமா, இன்னைக்கு நமக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தா உடனே உள்ள அக்சஸ் கொடுக்கறாரு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எங்க முட்டி போட்டு ஜெபிச்சாலும் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இப்ப இந்த பிரதான ஆசாரியர் உள்ள போகும்போது என்ன பண்ணுவானா, ரெண்டு கையிலையும் அந்த பலியிட்ட அந்த பலியினுடைய சாம்பல்களை ரெண்டு கையிலையும் ஏந்திருப்பான். அது தூப வர்க்கமா இருக்கும். அதை கையில எடுத்துட்டு உள்ள போய் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற அக்கினி மேல இந்த ரெண்டு கையில இருக்கிற சட்டியில இருக்கிற அந்த தூப வர்க்கமா இருக்கிறத அப்படியே போடுவான். போட்ட உடனே அந்த அக்கினியில அது பட்ட உடனே ஒரு புகையா மாறி அந்த கூடாரத்தையே ஒரு மந்தாரமாய் நிரப்பும். அப்படியே ஒரு இருள் நிறைந்த புகை அப்படியே அந்த இடத்தை ஃபுல்லா நிரப்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, செக்கினா மகிமை ஏன் தெரியுமா நம்ம ஆராதிக்கும் போது வருகிறது? இன்னைக்கும் நமக்காய் தகன பலியான இயேசுவனுடைய அந்த இரத்தத்தை கையில ஏந்தி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிற பொழுது நீ தேவனுடைய மகிமையை காணாமல் போவது எப்படி? ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஏசாயா 6வது அதிகாரத்துல பார்த்த தரிசனம்லாம் ஒண்ணுமே கிடையாது. பவர்ஃபுல்லான தரிசனத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீ உள்ள வருகிற பொழுதே இந்த இடம் முழுவதும் தூதர்கள் ஆராதிக்கிறதும் இந்த முழம் முழுவதும் தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறதும் இந்த இடம் முழுவதும் தேவனுடைய செக்கினா மகிமை மூடி இருக்கிறதும் இந்த மனம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை அசை வாடிக்கொண்டிருக்கிறதும் அப்படியே வஸ்திர தொங்கல்கள் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறபடினாலே நீ சுகத்தை பெறுவாய். கைகளை தட்டி நீ தேவனுக்கு மகிமை செலுத்து.
you will see the glory of God. அன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டனால அவ சுகமாயிட்டானு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆலயத்தை தேவனுடைய வஸ்திர தொங்கல்கள் நிரப்பி இருக்கிறது. நீ கையை தூக்கி ஆராதிக்கிற பொழுது you will never know that you are touching the garment of God. Can I hear amen? You're touching the chain of his robe. Can I hear amen? That is where you have come. Powerfulான place. எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆசாரியன். Can I hear amen, my church? அடுத்து ரெண்டாவது லெவல் ஆஃப் பலி. இப்ப ஆசாரியன் தன்னை தேவனுக்கு முன்பாக பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு பலியை கொடுத்து தன்னை சுத்திகரிச்சுட்டான். ரெண்டாவது பலி ஜனங்களுக்கு. ஜனங்கள் தூரத்துல இருப்பார்கள், பக்கத்துல வர முடியாது. தூரத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த புகையை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, அப்பாடா ஆசாரியன் நல்லா இருக்கிறான்டா. ஹல்லேலூயா. மணி சத்தம் பக்கத்துல இருக்கணும்தான் கேட்கும், தூரத்துல இருக்கணும் எப்படி கேட்கும்? லட்சாதி லட்சம் பேர் புருஷர்கள் சேர்ந்து அப்படி நின்று கொண்டிருக்கும் போது ஆசாரியுடைய மணி சத்தம் கேட்கும் நினைக்கிறீங்க? அந்த மகிமைய பார்த்தவனதான் மூச்சே விடுவான். பரவாயில்ல, நமக்கு பலி கொடுக்கிற பிரதான ஆசாரியன் உயிரோட இருக்கிறான். அவன் உயிரோட இருந்தா தான் நமக்கு அடுத்து செய்வான். ரெண்டு மிருகத்தை அவனிடத்துல கொண்டு வரணும். இந்த பகுதியை வாசிப்போமா? இந்த பகுதியை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாப்போமா? கென ஹேர ஏய்மே, சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே. வாசிங்க என்னோட கூட லேவியர் 16:8. லேவியர் ஆகமம் 16:8. புக் ஆஃப் ஐயா பேஜ் நம்பர் சொல்லுங்க ஐயா, எல்லாரும் வாசிக்கிட்டேன். அது ரொம்ப அழகான ஒரு பகுதி. தேங்க்யூ பேபி. 147 பக்கம் தமிழ் பைபிள்ல. முன்னாடி இருந்து திருப்பிட்டு வாங்க, பின்னாடி இருந்து போயிடாங்க, விரக்கட்டா போயிருவீங்க. லேவியர் ஆகமம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ ஃபீல் சோ குட். ஆமென். எனக்கு ஐ ஃபீல் சோ குட். பாசிங்க. ரெண்டு மிருகம் இருக்குது, அதுல ஒரு மிருகத்துக்கு தான் சீட்டு விழுகுது. இன்னொரு மிருகம் என்ன ஆயிருமா? வனாந்திரத்துல. எதுக்கு வனாந்திரத்துல உறாயன் தெரியுமா? எவனும் பார்க்க கூடாது. சத்தம் ராமேன் சொல்லுவோமே. இயேசு தம்மேல சீட்டை வாங்கி நம்மேல இருந்த பாவத்தை பூரா காட்டுல ஓட விட்டுருக்கிறாரு. சத்தமா ஒரு ராமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு நான் வருகிற பொழுது இன்னைக்கு ஏன் தெரியுமா என் ஜபம் கேட்கப்படும்? இந்த ரத்தம், இந்த பலியிட்ட ரத்தம் என் கையில இருக்கும். இந்த பலியிட்ட ரத்தத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த பிரதான ஆசாரியன் சமூகத்துக்கு வருவான். உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்கதான் the most holy of holies, இங்கதான் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உயரமான பீடம் வந்து தூபத்தின் பீடம். தூபம் போடுற இடம் தான் உயரமான பீடம். 3 இருக்கும். அந்த 3 1.5 சதுரத்துல இருக்கும். அது ஒண்ணுதான். அங்க இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லயே டாலான ஃபர்னிச்சர். ஏன் தெரியுமா? அங்க இருந்து தூப வர்க்கம் தேவனுடைய சமூகத்துக்கு போகும். அதுக்கு மேல பொண்ணு பூசிருப்பாங்க. அந்த பூசப்பட்ட பொண்ணின் மேல கையில கொண்டு வந்த பலியிட்ட ரத்தத்தை ஊத்துவான். அந்த ரத்தத்தை ஊத்தி அந்த பீடத்தை முதல் சுத்திகரிப்பான். எந்த பீடத்தை? தூப வர்க்கத்தின் பீடத்தை. அதுக்கப்புறம் அதுல தூபம் காட்டுவான். அந்த தூபத்தின் வாசனை என் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய ஜபமும் இயேசுடைய ரத்தத்திலே மூடப்பட்டிருக்கிறனால நான் ஏறெடுக்கிற ஜபம் என் பிதாவுக்கு பிரியமா இருக்கிறது. கைகளை தட்டி நீ தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமே. டாடி, இன்னைக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு எனக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்கிறீங்களே. சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுவோமா?
எத்தனையோ காரியத்தை நீங்க சாத்தா உனக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கலாம். நான் உனக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறேன், இயேசு கிறிஸ்து உனக்காய் மரித்திருக்கிறபடினா இந்த சாயங்கால வேளையிலே நீ உன் விடுதலையையும் உன் சுகத்தையும் உன் வெற்றியையும் உன் நிம்மதியையும் உன் சமாதானையும் உன்னுடைய வாழ்க்கையுடைய உன் குடும்பத்துடைய நல்ல எதிர்காலத்தையோ இன்று நீ நம்பிக்கையோட உன்னோடு கொண்டு போகலாம். கர்த்தர் உனக்கு அதை வாக்களித்திருக்கிறார். சத்தம் ஒரு அளவிலே சொல்லுவோமே, Because he died for me on the cross. அதற்காய் என் வாழ்நாள் எல்லாம் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உன் சமூகத்துக்கு வந்து நிற்கிற பொழுது அதை நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விட்டா. குமாரன் என்று பிள்ளை என்று உனக்கு பயத்தின் ஆவியை தராமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது என்னையா ஏசாயா பார்த்த பெரிய தரிசனம், அவரை காட்டிலும் பெரிய பெரிய தரிசனத்தை நீ காண்பா. ஏன் தெரியுமா, அன்னைக்கு ஏசாவுடைய கைகள்ல தேவனுடைய ரத்தம் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இன்னைக்கு நம்முடைய கைகள்லையும் நம்முடைய பாதங்களையும் நம்முடைய காதுகளையும் நம்மளை முழுக்க 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 அவருடைய ரத்தம் நினைத்திருக்கிறது. அவர் சமூகத்துக்குள்ள நான் வருகிற பொழுது அவர் மகிமையை நான் காண்பேன், அவர் வல்லமையை நான் காண்பேன், அவர் கொடுக்கிற அந்த விடுதலையை நான் காண்பேன். ஏனென்றால் அவர் எனக்காய் மரித்திருக்கிறார். கைகளை தட்டி நல்லா தேவனுக்கு நீ மகிமையை செலுத்து. Daddy, you died for me on the cross, Daddy. எனக்காய் நீர் மரித்தீரப்பா. எந்த காரியத்துக்காக வந்தீங்கன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓரேப்ல ரொம்ப நாள் இருந்துட்ட, இனி நீ கானானுக்கு நேராக நான் உன்னை நடத்த போகிறேன். நான் உனக்கு வாக்கு பண்ண இடத்துக்குள்ளாக நான் உன்னை நடத்த போகிறேன். ஒரு விசாலத்துக்குள்ளாக நான் உன்னை நடத்த போகிறேன். ஒரு விடுதலைக்குள்ளாக நான் உன்னை நடத்த போறேன். ஒரு நிம்மதிக்குள்ளாக நான் உன்னை நடத்த போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இந்த சாயங்கால வேளையில எப்படிப்பட்ட நிலைமையில நீ வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், நீ சமாதானத்தை சுதந்திரித்து இந்த இடத்தை விட்டு நீ போக போகிற, நீ நிம்மதியை சுதந்திரித்து இந்த இடத்தை விட்டு நீ போக போகிற. Can I hear amen my church? Hallelujah. Sunday morning நான் வருகிற பொழுது probably we'll get little deeper into what was the covenant with God. கர்த்தரோடு கூட நான் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இது ஒரு மேல்பரப்பான காரியம் இல்லைங்க, ஆழமான ஒரு விஷயம். ஆமே. என்னோடு கூட வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம். Thank you Jesus. The book of Hebrews chapter 9. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. எவ்வளவு அழகான ஒரு வாசம் பாருங்க. ஆமே ஆமே. 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். எபிரேயர் 9:12 வாசிங்க ஐயா. தம்முடைய சொந்த, மறுபடியும் சொல்லுங்க, தம்முடைய சொந்த, எல்லாம் சொல்லுங்க, சொந்த இரத்தத்தினாலும் ஒரு எத்தனை பேர் பேர் மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை தடவை மறுபடியும் சொல்லுங்க, எத்தனை தடவை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் என் பாவத்தை அவர் மன்னிப்பார்ன்ற நிச்சயம் ஏன் தெரியுமா இருக்குது? ஒரே தரம் அவர் உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நீ அறிக்கை செய்தால் அவர் உன்னை மன்னிப்பார். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேலையில பாஸ்டர் எனக்கு இந்த பாவம் இருக்கிறது, அந்த பாவம் இருக்கிறது. பாவத்தை மட்டும் விடணும்னு நினைக்காதீங்க, பாவத்தினுடைய வேரே அறுக்கப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. Daddy, cleanse and give me a new heart. எசேக்கியேல் சொல்லும் போது சொல்றாரு, புதிய இருதயத்தை நான் உனக்கு தருவேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. You will give me a new heart. I want to serve you, Father. I want to serve you from everything that has been held me in my life. I was once a drug addict. People would have seen, a couple of you would have seen my testimony. I was a pastor's son, was a drug addict. I went into suicidal. நான் ரொம்ப மோசமான ஒரு பாதையில் வாழ்ந்தவன். ஆனால் நான் அதை விட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் கேட்டாங்க, எப்படி ட்ரக்ஸை விட்டு வெளியில் வருவேன், எப்படி இதை விட்டு வெளியில் வருவேன், எப்படி இந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வந்தேன், எப்படி இது இல்லாமல் இருந்துருவேன், எப்படி அது இல்லாமல் இருந்துருவேன்னு. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. The power of the gospel is liberating. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் உன்னை பிடித்து வைத்திருக்கிற எல்லா கட்டுகள்லேருந்து தேவன் விடுதலையை கொடுப்பார். பாவ கட்டுகள்லேருந்து தேவ பலன் உண்டாகும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது, அவர் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆவியின் கனிகள் என்னவென்றால் செல்ஃப் கண்ட்ரோல் எழுதியிருக்குது. ஆமென். பாவத்தை மேற்கொள்கிற அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நாள் உண்டாகிறது. பாஸ்டர் சிகரெட் குடிக்கிறேன், சிகரெட்டை முடியல, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா, ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படி தூக்கி போடனா தூக்கி போடலாம், கெட்ட பழக்கங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா தூக்கி போடுற காரியம்லாம் இல்ல. ஆமென். அழகா எழுதப்பட்டிருக்குது, ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்குது. 18 வருடங்கள் அவள் கூணி போயிருந்தாள், தன்னால் நிமிரக்கூடாதபடி அவள் கூணிக்கு போயிருந்தாள். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். She was not able to stand straight by herself. தன்னால் நிமிரக்கூடாதபடிக்கு. சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சில பேருக்கு தன்னை குறிச்சே ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்படி இருந்துட்டு இருக்கும், சந்தேகப்படுற புத்தி இருக்கும், வீட்டில் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புருஷனா நீ இருப்பனா, இன்னைக்கு நீ ஒப்பு கொடு வாழ்க்கையில. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமையா இருக்கிறார். உன் மனசுல இருக்கிற காயம் தான் உன் குடும்பத்துல பிளவை கொண்டு வந்துட்டு இருக்குது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. சந்தேகமும் பயமும் கேள்வியும் குழப்பமும் தயக்கமும் உனக்குள்ளேயே உன்னை குறிச்சதான ஒரு தாழ்வு, இதெல்லாம் கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதெல்லாம் நம்மளை கட்டி வைக்கிற காரியங்கள். We need to be delivered from all of these things tonight. Hallelujah. வாசிப்போம் அந்த வசனத்தை. வாசிங்க பிரதர், முடிக்க போறோம். அது இல்ல பிரதர், நீங்க அங்க போயிட்டீங்க. ஹீப்ரூஸ் தான், ஹீப்ரூஸ் சாப்டர் 9, அது ஒரு கோட்டிங் மட்டும்தான், அதுக்குள்ள இறங்க வேணாம் நம்ம. ஹல்லேலூயா. ஹீப்ரூஸ் சாப்டர் 9 வெர்ஸ் 12. ஆமா ஆமா, வெள்ளாட்டு கடன் வாசிங்களே. ஆமென் ஆமென். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உன் ஆத்துமாக்காக இவ்வளோ ஆழத்துல இறங்கின தேவன், உன்னுடைய வாழ்க்கையின் நலனுக்காக அவர் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவர் இறங்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து. சத்தமா ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இதுதாங்க அடிக்கப்பட முடியாத சத்தியம். This is the absolute truth. இது கலப்படமில்லாத சத்தியம். Hallelujah. This is the pure gospel. Jesus, you died for me. இதை நான் நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கையில சுத்தம் உண்டாகணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. தொடர்ந்து வாசிங்க பிரதர், ரொம்ப அழகா இருக்கும். எப்பா இந்த ரத்தமே உன் சரீரத்தை சுத்திகரிச்சிருமா? அதை காட்டிலும் மேலான இந்த ரத்தம் வந்திருக்குன்னா எதெல்லாம் சுத்திகரிக்க அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. வாசிங்க ஐயா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மறுபடியும் சொல்லுங்க, தேவன் உள்ள தேவனுக்கு, ஜீவன் உள்ள தேவனுக்கு. மாஸ்டர், எல்லாரையும் தேவன் ஊழியத்து கலைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் கர்த்தர் ராயல் பிரீஸ்ட்ஹூட்னு சொல்றாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அப்ப நான் எப்படி பாஸ்டர் ஆண்டருக்கு ஊழியம் செய்யறது? முதல் கட்டம் இதுதான். ஆமே, அந்த ரத்தத்தை புரிஞ்சுக்கணும், அந்த பலியை புரிஞ்சுக்கணும், இதை பிறருக்கு எடுத்து சொல்லணும். ஐயா, நீங்க என் பாவம் மன்னிக்கப்பட்டது காரணம் இயேசுதான். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இயேசு உனக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுக்காருலாம் சுவிசேஷம் சொல்லாத. இயேசு உன் பாவத்தை மன்னிப்பாருன்னு முதல்ல ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பாவம் மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று உள்ளே விடுதலை பெற்ற மனிதனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் தடையா இருக்காது. ஹல்லேலூயா. அவன் ஒருவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், அவன் இலையுதிராது இருப்பான், அவன் தன் காலத்தில் கனியை கொடுப்பான். ஏனென்றால் அவன் தேவனோடு நடப்பட்டு இருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எல்லா பிளஸ்ஸிங்கும் வந்துடும். இது அது கிடையாது, சகலமும். குழந்தை இல்லை பாஸ்டர், வரும். இதுக்கு வேலை இல்லை, வேலை வரும். நீ சொல்ற அனைத்தும் இதுல அடங்கும். ஏனென்று கேட்டால் ரத்தம் எப்போது சுத்திகரிக்கிறதோ அப்பொழுது என்னை பிதாவின் இடத்துல இணைக்கிறதாய் மாறுகிறது, என்னை ஒப்புரவாக்குகிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரம் உள்ளவனாய் மாறுகிறேன். ஐயா வாசிங்க, முடிக்க போறோம் யா. பிரதர், அந்த வாசியை மறுபடியும் வாசிங்க. நம்முடைய மனசாட்சியை ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எகிப்து
தேசத்துல இருந்து வெளியில வந்த பிறகும் சொல்றான், பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்குதே. ஏன், எகிப்து எங்க இருந்துச்சு? மண்டையில இருந்துச்சு. ராமேன் சொல்லுவோமே, இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய பிரச்சனை எங்க இருக்குது? மறுபடியும் சொல்லுங்க, எங்க இருக்குது? மண்டையில இருக்குது. மண்டை சுத்தமாகணும். ஹல்லேலூயா. கான்ஷியன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. என் கான்ஷியன்ஸ்ல நிறைய காரியம் எம்பட் ஆயிருக்குது. ஆண்டவரே, நான் வளர்க்கும் போது வறுமையில வளர்ந்துருப்பேன். நான் வளர்ந்து வரும்போது அப்பா அம்மா ஒருவேளை என்ன ரொம்ப கடினமா இருந்திருப்பாங்க. நான் வளர்ந்து வரும்போது என்னை நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, யாரையும் நம்பாதப்பானுவாங்க. யாரையும் நம்பினா வாழவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு குகையை நம்மளே உருவாக்க வேண்டியதான். நம்மளே ஒரு குழியை தோண்டி உள்ள போய் படுத்துக்க வேண்டியதான். ஏன்னா நம்பிக்கை இல்லை, எவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமே. தைரியத்தோடு இருக்கும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பயத்துல வாழும்படி தேவன் நம்மளை அழைக்கல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் ஒருதான் மாத்துவாங்க. நோ 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 நோ, என் கான்ஷியன்ஸே ஃபுல்லா கழுவுங்க. ஆண்டவரே, பிராண்ட் நியூவா மாத்துங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. என் கான்சன்ஸ் என்ன சொல்லுது? நீ படிக்கல, உனக்கு படிப்பொருள், உனக்கு அறிவு இல்ல, சின்ன பிள்ளையில உன்னை இவ்வளவு பேர் கேலி பண்ணுவாங்க. நோ 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 நோ, இன்னைக்கு கிளீன் பண்ணி சொல்லுங்க, நான் புதிய சிருஷ்டி ஆயிருக்கிறேன். அவன் சொன்னதெல்லாம் பொய்னு எனக்கு உணர பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று என்னை உணரை பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. மலேசியாக்காரங்க கல்யாணத்துக்கு மேக்கப் போடக்கூடாதுன்னு சொல்லி உணர பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன் கருப்புனா என்ன குறை? ஏன் நான் சொல்றேன்னா, நமக்குள்ளே இதெல்லாம் ஒரு ஹர்ட், இதெல்லாம் ஒரு இது ஒரு காயம், இதெல்லாம் நம்ம கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் பண்றது. ஆண்டர் செட் ஃப்ரீ பண்ண விரும்புறேன். எல்லாத்துல இருந்தும் உன்னை நான் செட் ஃப்ரீ பண்றேன். எதுவும் உன்னை கட்டி வைக்க கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே. மக சொல்லியிருப்பான், நீ குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை. ஒன்னையும் நம்பாத, தேவன் உன்னை படைச்சிருக்கிறாரு. அவர் உன்னை உயர்த்துவாரு, அவர் உன்னை நடத்துவாரு, அவர் உன்னை மேலான இடத்துல உட்கார வைப்பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. டாடி, இந்த இரவுல இரத்தத்தின் வல்லமை, let it get deeper to my conscience, உள்ள போகட்டும். என்னுடைய மனசாட்சியை தொடட்டும் இந்த இரவுல. I want a different mind tonight. என் மனசுல ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் சொன்னா சாதாரண காரியம் இல்லப்பா. ஹல்லேலூயா. நீ பாவத்தை மட்டுமல்ல, என் மொத்த அடையாளத்தையும் மாற்றுகிறவர். என் பழைய வாழ்க்கையை முழுசும் புதைச்சிட்டு புதிய வாழ்க்கையை தருகிறவர். நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே உம்மோடு கூட நான் மரித்து ஒரு புதிய மனுஷனா நான் எழும்பி இருக்கிறேன். Give me that new man, the new identity, the new heart, the new perspective, the new mind, Father. Show me Jesus. உமக்குள் நான் யாரா இருக்கிறேன்? எனக்கு நீங்க தான் அடையாளம், எனக்கு நீங்க தான் நம்பிக்கை, எனக்கு நீங்க தான் பலன். டாடி, நீங்க இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லப்பா. உமை மட்டுமே நான் தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய கடைசி நம்பிக்கை, என்னுடைய முதல் நம்பிக்கை நீர் தான். டாடி, நீர் தான் என் தொடக்கமும் என் முடிவும். அப்பா, நீர் தான் என் கதையை எழுதணும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீங்க தான் எழுதணும். நான் தோற்று போனவனாய் உணர்கிறேன். நான் பலனற்று நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல அவ்வளவு நம்பிக்கை இல்லை டாடி. ஆனால் நான் இன்னைக்கு உம்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா. கர்த்தர் சொல்றாரு, நீ சொஸ்தமாவது என் இஷ்டம்ப்பா. நீ நல்லா வாழணுன்றது என் இஷ்டம்ப்பா. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றது என் இஷ்டம்ப்பா. நான் விரும்புறேன்ப்பா உன் வாழ்க்கையினுடைய உயர்வை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை அலங்கரித்து ஜோடித்து பார்ப்பது என்னுடைய ஆசை ஐயா. ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நின்று முன்னாடி வரணும்னு நினைச்சா முன்னாடி வாங்க. கம் ஃபார்வர்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறேன் பாஸ்டர். கம் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் பிரதர். இந்த சிக்காகோன்னு சொல்லி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறீங்க பாருங்க. யூ ஆண்டவர் சொல்றாருயா, there's a divine favor is going to operate in your life. Andro solraar, I'm bringing you into a season. I'm bringing you into a season where I'm going to shift things in your life. Andro solraar, edeyo nambi paatha vaalkaila eduvume vetri thara maari theriyala. Kathar solraar, innikki inda sathiyatha nee kekkumbadi naan unna inge kondu vandhen. Kathar solraar, inda sthalathile naan unnai naatuven. Andro solraar, இந்த இடத்துல நான் உன்னை நிறுத்துவேன்.
கர்த்தர் சொல்றாரு, உன்னை பின்னிட்டு இழுக்கிற எல்லா வெயிட்டையும் நான் அத்து போட்டு உன்னை ஒரு புதிய பலனோட ப்ரொபல் பண்ண வைக்க போறேன், உன்னை ஒரு புதிய பலனோட நான் முன்னேறி போகும்படி நான் செய்ய போகிறேன் என்று தேவன் சொல்கிறார். இன்று உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் பேசுகிறார். I am speaking a new life today in your life, my son. You're going back home with this confidence and this courage that I am with you. உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று. Thank you, Father. Thank you, Jesus. அப்படியே இருக்கிற இடத்துல நல்லா கைகளை உயர்த்தி ஆண்டரை பார்த்து சொல்லுவோமா, டாடி தேங்க்யூ ஃபார் யுவர் பிளட் ஜீசஸ், உடைய ரத்தத்துக்காக நன்றிப்பா. இன்னைக்கு உன் சமூகத்துக்கு நான் வர முடியும், இன்னைக்கு உன் சமூகத்துல நான் மன்றாட முடியும், பிறருக்காக நான் ஜெபிக்க முடியும் டாடி, ஏன்னா என்ன புள்ளன்னு கூப்பிட்டுருக்கிறீங்க, என்ன புள்ளன்னு கூப்பிட்டுருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க இருந்து போகும்போது நீ சோர்ந்து போக வேண்டாம், என்னோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திட்டு போ. நீ நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. Hallelujah. I have chosen you, my daughter. I have chosen you. அன்று சொல்றார், இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு. I am overturning the tables for you today. Hold on to the real truths. இதுவே சத்தியம். உனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Thank you, Jesus. My daughter, this is a season of breakthrough in your life. Your வாழ்க்கையில தேவன் மலைகளை உடைத்து வழியை ஏற்படுத்துகிற காலத்துக்குள்ளாக நீ வந்திருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு காரியமா தடப்பட்டே போயிருந்துச்சு, அடி ஆண்டவரே கூடி வரதெல்லாம் தடப்பட்டு போயிருது, எனக்கு வாய்க்கும் நினைக்கிற காரியம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருது, நான் என்னப்பா செய்ய. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் பிரிங்கிங் யூ டு எ சீசன், இனியும் நீ ஏமாற்றம் அடைய போறதில்லை, இன்னும் வாழ்க்கையில் மறுபடியும் உன்னை இன்னொரு ஏமாற்றம் கடந்து போக போறதில்ல, நீ அடுத்த தேவன் செய்கிற காரியம் அவர் உன்னை நாட்டுகிற காரியமா இருக்கும், அவர் உன்னை கட்டுகிற காரியமா இருக்கும், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று தேவன் சொல்கிறார். Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit. Thank you Father. Brother with the purple shirt, I say this word to you. யாவே வேண்டினது போல் நீ வேண்டி நின்று கொண்டிருக்கிற என் எல்லையை நீர் விரிவாக்கும் ஆண்டவரே. God is saying you are coming into a season of expansion. Orinda nanalle pole velanatru kadandha aandavare niravu oru belanin niravu ullana manidhil oru belanin niravu. Thank you Jesus. Immattu nadathina devan oh solrara adutha oru kattathukullaga neer oru aayathathodu va. Come with that excitement. Come with that excitement. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Jesus. Ketta kumarana appa vita thedi vanda mari. This is a comeback for you. You come to the Lord and saying, Andore, I come back to you. I'm sorry for everything I did in my life, Lord. I want a new start. God is new his word. This is the time of your new start. இதுவே நான் வாழ்க்கையில் செய்கிறதான அந்த புதிய தொடக்கம். கர்த்தர் சொல்றாரு, நீ ஏமாந்து போக மாட்டே. It is a new start. No longer the devil is going to rob you from your hard work. Exploits. It's a season of exploits. நிறைய காரியங்கள் அப்படியே குழப்பமா என் மனதை நிரப்பி கொண்டிருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, லெட் மீ லிஃப்ட் தட் அவே ஃப்ரம் யூ. இப்போது அதை உன் தலையிலிருந்து நான் எடுப்புகிறேன். ஆண்டவர் சொல்றேன், பீஸ் ஐ ஸ்பீக் ஓவர் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் எ பிளெஸிங் தட் இஸ் யுவர் போர்ஷன். உன்னுடைய பங்கான உன்னுடைய ஆசீர்வாதத்தை. God is giving his word, tune in.
Thank you, Holy Spirit. Thank you, Father. Tune in. The Vaathi Andra Sorrar in the Iravla. I really want to go deeper. Time is running. Thank you, Father. Thank you, Lord. Church, the Vaathi Andra Marudi Marudi on Irde Tlayetin Sorrar. Nanunakai Baliana Devan. I died for you on the cross. Receive that tonight. Receive this tonight. ஒருவேளை உனக்கு அந்த நிச்சயம் இல்லைனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லு, டாடி நீர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்கப்பா, நான் உமக்கு சாட்சியா இருக்க போறேன் டாடி, என்னை பார்க்கிறவங்களே முடிய சாட்சியா பார்க்க போறாங்கப்பா, நான் அந்த அளவுக்கு உள்ள போக விரும்புறேன்ப்பா, என்னை ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க, என்னை ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க, என் மனசாட்சியின் ஆழத்துல கிரியை செய்ய ஆரம்பிங்க டாடி. I want to see a change in the very depth of my heart, Lord. Andru solraru nee soondu pogada. Daddy, I pray right now. Puttira suvigarathin aaviye thandade. Bayathin aaviye alla. Not the spirit of fear, but the spirit of sonship, Father. Ovvathiriyum kumarar kumarthiyai therindu kondirukkireenga. ஒவ்வொருத்தரையும் தீர்க்க தரிசிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தேசத்துக்குள்ள எங்களை ஒரு சத்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. மலேசிய தேசத்துல எங்களை உப்பாகவும் வெளிச்சமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. சபை பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அவள் இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்கள்ல அவர்கள் பிரகாசிக்கணும்ப்பா. இவருடைய சாட்சிகள் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த செய்தி பிரகாசிக்க வேண்டும்ப்பா. Daddy, this nation is to see you through witnesses. Megham pondra thralana sachigal. I pray tonight, Father, every heart be strengthened in the inner man. Ullana manidarile oru belanum oru sattuvum undavadaga endru jebikkiren. I speak power upon every one of them tonight. Every anxiety shall be broken. Every sickness, the yoke of the sickness shall be broken tonight by the blood of Jesus, Father. Kaal valigal, idupu prachanaigal, autoimmune disorders. I pray tonight, Father, autoimmune disorders. Rheumatoid arthritis, rheumatoid factors, SLEs. Shakamania tobaraki. Be broken from the generations, I pray right now, Father. Sandadiyilirunde udaikkapaduvadaga endru jebikkiren. Ivarudaiya sandadiyilirunde udaikkapaduvadaga. From your generations, I speak. Into those DNAs, I speak. Healing. Shakamaria tomana. It is our portion, Father. It's not an option, Lord. It is our portion. Vandirukra ovvoru na vallamai enik veettuk eduthu ponda ennai or aasariyanaga neer alaichirukkire. You have called me as a priest. Ivargal kaiyittu jebippargalaga andru solraru. Sonda bandhangalukku phone podu jom pannu. You will see a healing. You will see a deliverance. Andru solra, tonight is a night of breakthrough for you. Kadangalai udaitthu kondu nee mele elumbi varuvai. Unnai alithu kondirukkira baarangalai udaitthu kondu nee mele elumbi varuvan andru solra. There was some problems ungalude kaluthin pagudiyila oru stiffness neenga anubavichu kondirukkringa. Brother, in the last row, the kattam potrukringa paarga brother. Satta potrukringa kaiya uyathukira rendu kai neenga dhaan brother. ஆண்டவர் சொல்றார், தண்ணிக்குள்ள அமுகுற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை உள்ள போட்டு அமைக்கிட்டு இருக்குது. கத்தர் சொல்றாரு, பந்து எழும்பி வர மாதிரி நீ தண்ணிய பிச்சிட்டு மேல எந்திரிச்சு வருவன். கத்தர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஜீவன். ஆண்டவர் சொல்றார், the life inside of you cannot be contained, all limited. அதை கட்டுப்போட முடியாது, அதை கட்டி வைக்க முடியாது. கடனை உடைச்சு கொண்டு
பாரங்களை உடைச்சு கொண்டு, அழுத்தங்களை உடைத்துக் கொண்டு, especially in the kaluthu pagudiyil irukkira stiffness under sonar, I break it right now, right now I break it, brother. Tonight is a night I break those things. Spondylitis in the name of Jesus. Spinal cords, I speak alignment in the name of Jesus. I speak alignment in the name of Jesus. Thank you, Holy Spirit. The brother with the blue shirt, untitled, say this word to you. God is speaking this word. I speak healing in your bones. I align them right now. அவைகளை நான் ஒரு சேராய் கோர்க்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். I'm bringing alignment into your body right now. Femur bones, come into alignment right now, Jesus. Thank you, Father, for this great night, Lord. Thank you, Father, for this great night. Set us out, Father. Open our eyes for the inheritance we have in you. உமக்குள் இருக்கிற சுதந்திரத்துக்கு என் கண்களை திறப்பீராக. Have a covenant with you, Jesus. We have a covenant. Church, alla kaigala nalla veithuvoma. Soluvoma. Yesuve, nammoda retha bandham ya. Sollunga, ummudaiya retha bandham. Ummudaiya rettham en meedhu irukkirathu. Ummudaiya rettham ennai soolndirukkirathu. Ummudaiya rettham engalai maraichirukkirathu. Ummudaiya rettame engalai ummudaiya samagathukku kondu vandirukkirathu. Ummudaiya rettham engalukku jeevan. ரத்தமங்களுக்கு ஜெயம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். May God bless you, my church. Be blessed.